சுஜாதாவின் கணேஷ் வசந்த் துப்பறியும் இதற்பெயரும் கொலை. சிறந்த கதை கேட்கும் அனுபவத்திற்கு ஹெட்போன்களை பயன்படுத்தவும். மூன்றாம் பாகம், அத்தியாயம் 21. வடபழனியில் சீரியல் லைட் போட்டு அந்த அம்மன் பகலிலும் ஒளிந்து கொண்டிருக்க லவுட் ஸ்பீக்கரில் ஓம் அரியா ஓம் மரியா, இமெயிலில் லவ் லெட்டர் தெரியா என 100 டெலிபெல்லில் ஏஆர் ரஹ்மான் கேட்டுக்கொண்டிருக்க, சற்றே சரிந்த தெருவில் ஒரு வெல்டிங் பட்டறைக்கும் பாக்கியலட்சுமி ரப்பர் ஸ்டாம்ப் கடைக்கும் பக்கத்தில் இருந்த மாகாளியம்மன் தெருவில் அந்த வீட்டுக்கு வசந்தும் கணேஷும் போடபோது இன்பா ஒரு காகித குட்டையால் மூக்கை அழுத்தி துடைத்து துடைத்து என்று சத்தம் பண்ணி கொண்டிருந்தாள். அழுவாதீங்க, போலீஸ் வேலையில இதெல்லாம் சகஜம். ஒரு சுகாண்டரில் போட்டுட்டு படுத்துருங்க, பழிக்கு மாதிரி கிளியர் ஆயிரும். வசந்த் இந்த இடத்தில் ஒரு கொலை நடத்திருக்கு. அதனால் என்ன சைனஸ் வராம போயிருமா பாஸ்? இப்ப என் சைனஸ் முக்கியமில்லை. என்ன ஆச்சு என்றான் கணேஷ். அதே கழுத்து வெட்டு, அதே மாதிரி கொராட்டிக் ஆர்டரியை குறிவைக்கிறான், அதே மாதிரி வாஷிங் மெஷின் ரிப்பேர் செய்யறதா வந்திருக்கான், வாட்ச்மேன் கூட விசாரிச்சிருக்கான். அடையாளம் செல்லப்பா தானே? ஆமாம். ஸ்ட்ரெச்சரில் வெள்ளை துணியால் மூடப்பட்ட உடல் வெளியே வந்து ஆம்புலன்ஸுக்குள் ஏற்றப்பட்டது. வளைக்கரம் மட்டும் வெளியே தெரிந்தது. நகையெல்லாம் எடுத்துருக்கப்பா, காணாம போயிரும். என்ன வயசு இருக்கும்? இறந்தவங்களுக்கா? தட்டிஸ் திபான்னு பேர். புருஷன் வாச ரூம்ல உட்கார்ந்துருக்கா இருப்பாருங்க இடிச்சு போய். இதுவும் கணவன் மனைவி சந்தேக கேசா? விசாரிக்கட்டுமா? பேர் என்ன சொன்னீங்க? வினையோ வினாயோ. அது இருக்கட்டும். இந்த அட்ரஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது கணேஷ்? வாத்தியாருக்கு ரஜினி மாதிரி ஒரு ஐ பவர் உண்டு. புழுகாதரா, அந்த டாக்டர் வினோதன் கிட்ட கன்சல்ட் பண்ண வந்தவங்க லிஸ்டை செல்லப்பா திருடியிருக்கான். அது ஒரு பிரிண்ட் அவுட் கிடைச்சது. அதில் சத்யா, மாதவராவ், அப்புறம் அடுத்த விலாசம் தான் இது. அந்த வரிசையில் தான் போறான்னா அடுத்தது இந்த மாகாளியம்மன் விலாசமா இருக்கும்னு கெஸ் பண்ணேன். இன்பா பட்டியலை பிரபிப்புடன் பார்த்தாள். இப்படியும் நடக்குமா கணேஷ்? நடந்திருக்கே. நீங்க எதற்கும் முன்ஜாக்கிரதையா பட்டியல்ல உள்ளவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு வைங்க. பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க. மிக பெரிய மான்ஹண்ட் மனித வலை வீச போறீங்க. உங்க பேரு நேஷனல் டிவி, ஏன் பிபிசி ரேஞ்சுக்கு போக போறது. வாழ்த்துக்கள் என்று வசந்த் அவளை நோக்கி கை நீட்டினான். இனிமே இவன் இந்த வரிசையில் தான் கொள்வான்னு நிச்சயமில்லை. அவனை பிடிச்சே ஆகணும். ஆமாம், அவன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சங்கிலி அறுந்து போயிடுச்சு. இதுமே அவன் காரணம் இல்லாமல் எதிரே வர்ற பொம்பளைகளை எல்லாம் கொல்ல துவங்கலாம். ஐயோ சொல்லாதீங்க, பயப்படாதீங்க. எஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க உங்க கணவருக்கு துரோகம் பண்றீங்களான்னு விசாரிச்சுட்டு பதில் வந்தப்புறம்தான் கொள்வான். இன்பா அந்த பட்டியலை எடுத்துக்கொண்டு வேகமாக ஜீப்பில் இருந்த ரேடியோவுக்கு சென்றாள். கண்ட்ரோல் ஃப்ரம் ஆல்பா, யூ ரீட் மீ? மூக்கு சிவந்தவளை கவனித்துக் கொண்டிருந்த கணேஷ் சளைக்க மாட்டேங்கிறா பாரு, இந்த தடவை மாட்டிடுவான் பாஸ். துருக்கி நாட்டு பூகம்பத்தில் இறந்தவங்க பாடிகளை எண்ணினவங்க சொன்னாப்ல, திஸ் இஸ் டூ மச். கணேஷ் அவனை முறைத்து பார்த்து, எந்த இடத்துல எந்த உபமானம்டா? நீ உருப்படவே மாட்ட. ஒன்று பண்ணலாமா? இன்பாவுக்கு துணையா போகலாமா? என்ன பாஸ், அத்தனை அக்கறை, கன்சர்ன், ஈடுபாடு, பாரபட்சம். அபாயத்துல இருக்கா? அதனால அது மட்டும்தானா? இல்லை, ஏதாவது மனசுக்குள்ள ஹார்மோனியமா? போடா. இருவரும் அந்த கணவனை அணுகினார்கள். அறையில் உட்கார்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருந்தான். ஆஸ்ட்ரே சிகரெட் புழுக்களால் நிரம்பி இருந்தது. மிஸ்டர் வினய், விநாயகம் செல்வ விநாயகம், பிளீஸ் டு மீட் யூ. நீங்க யாரு? லாயர்ஸ். அதுக்குள்ளவா? புரியல. முதல்ல போலீஸ் தான் வரும். எங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் நீங்க ஜேம்ஸ் வினோதன்று ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டீங்களா? ஓ மை காட், எப்படி தெரியும் உங்களுக்கு? பயப்படாதீங்க, கன்சல்ட் பண்ணீங்களா? ஆமாம். இப்ப உங்களுக்கு விபாவை பத்தியும் தெரியுமா? விபாங்கிறது இறந்து போனாலே ராட்சசி. டாக்டர் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தார்? விபாவை அழைச்சிட்டு வர சொன்னார். டாக்டரே கொண்டிருப்பார்கிறீங்களா? சாச்சா இல்லை சார், செல்லப்பான்னு ஒரு மேனியாக்கிற்கு கிறுக்கு பிடிச்சவன் டாக்டர் கிட்ட இருந்து லிஸ்ட் எடுத்துக்கிட்டு போய் கொண்டுகிட்டு இருக்கான். யாரோ காதில் கடுக்கன் போட்டு ஒருத்தன் ரிப்பேர் பண்ண வந்ததா வாட்ச்மேன் சொன்னானே அவனா? சாட் சாட்,
என் மேல பழி வராதில்லை, இதை பாருங்க என்று அலமாரியிலிருந்து ஒரு கடிதக்கட்டை எடுத்து கொடுத்தார். வசந்த் அவைகளை மேலோட்டமாக பார்த்தான். என்னடா இனிய விபாக்குட்டி, செல்லக்குட்டி, செல்லக்கண்டு, லவ் லெட்டர்ஸ் நீங்க எழுதுனீங்களா? நானா? என் ஜென்மத்துல இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு கடிதாசு எழுத மாட்டேன் சார். என் மனைவிக்கு வந்தது. அதை என் அண்டை என்ன தைரியமா காட்டுறா சார். எப்படி இருக்கும் எனக்கு கல்யாணம் ஆனப்புறம் கிழிச்சு போட்டிருக்கணுமா இல்லையா? எனக்கு இவளை என் மனைவியா, என் சந்ததியை வளர்க்க, என் புத்திரர்களை பெற்றுக் கொடுக்க எப்படி ஏத்துக்க முடியும்? அதுக்குத்தான் டாக்டர் கிட்ட போனீங்களா? ஆமாங்க, அவர் அதில் ஸ்பெஷலிஸ்ட், எல்லா மேற்றையும் தீர்த்து வைக்கிறார். கேள்வி பதில தெளிவா எழுதுறாருன்னு சொல்றார். இப்படி விபரீதமாகும்னு நினைக்கல, அவளை சாகடிக்க விரும்பலை சார். ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டு தப்பு சார். ஆதாரமா நட்சத்திர பொருத்தம் கூட இல்லை. சிவப்பு தோலை பார்த்து மயங்கிட்டேன். டாக்டருக்கு போறதுக்கு பதிலா பேசாம உங்க மாதிரி வக்கீலாண்டை வந்திருக்கணும். நீங்க டைவோர்ஸ் பாக்குறீங்களோ, இப்ப அது உங்களுக்கு தேவைப்படாது. சீப்பா முடிஞ்சு போச்சு. வசந்த் வெளியே இன்பா இன்னும் புறப்படலை. தொலைக்காட்சி பத்திரிகைக்காரர்கள் அவளை சூழ்ந்திருந்தார்கள். மாநில தேசிய தனியார் தொலைக்காட்சிகளின் அத்தனை மைக்குகளும் அவள் முகத்தின் முன் நீட்டப்பட்டிருந்தன. அவ்வப்போது பிளாஷ்கள் பளிச்சிட்டன. ஒரு டைட் க்ளோஸ்அப் எடுத்துரு ரமேஷ். சீஸ் எ கிரேட் லுக்கர் மேடம். அது இது அஞ்சாவது கொலைங்கிறாங்க. இல்லைங்க, மூணு கொலை, ஒரு கொலை முயற்சி. எல்லாம் ஒரே ஆள்தான் பண்டி இருக்கணும்னு சொல்றீங்களா? அப்படித்தான் தோடுது. முதலது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்க. அவன் போலீஸுக்கு முன்னறிவிப்பு கொடுத்துட்டு இன்ன இடத்தில் வந்து கொலை செய்வேன்னு இமெயில் மெசேஜ் கொடுத்துட்டு தான் செய்யறானாமே. இல்லைங்க, அடுத்த கொலை யாருங்க சொன்னா லைவா கவர் பண்ணலாம்னு பாக்கிறோம். டிவி உலகத்திலேயே ஒரு புதுமை செய்யலாம். பாஸ்டர்ட் என்று கணேஷ் கோபப்பட்டு அங்கே செல்ல முற்பட்ட போது வசந்த் தடுத்தான். பாஸ், அப்படித்தான் கேட்பாங்க அவங்க. டிஎன்ஏ அது, ஏதும் புடிதமில்லை. இப்ப நீங்க கிட்ட போனா உங்களையும் இன்பாவையும் வச்சு கிசுகிசு பண்ணிடுவாங்க. சென்னை மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மேடம்? ஆமாங்க, என்கிட்ட அவனை ஐடி கிட்ல வரைஞ்ச படம் இருக்குது, அவன் அடையாளம் இருக்குது. ஒல்லியா நிறைய தலைமையர் வச்சுக்கிட்டு காது கடுக்கன், கொஞ்சம் மென்மையான தோற்றம், பெரும்பாலும் கருப்பு கருணீல டிரெஸ் போடுறான், ஜீன்ஸ் பேண்ட். குழா ரிப்பேர், கம்ப்யூட்டர் ரிப்பேர், வாஷிங் மெஷின் ரிப்பேர்னு யாராவது வந்தா அனுமதிக்காதீங்க. உடனே அருகாமை போலீஸ் நிலையத்துக்கு போன் போட்டுருங்க. பெண்கள் தனியா இருக்க குறிப்பா கல்யாணமான பெண்கள் தற்காப்பா ஏதாவது ஆயுதம் வச்சுக்கிறது கூட நல்லது. அந்த ஆளை நீங்க பார்த்திருக்கீங்களா மேடம்? என்னை தாக்கி இருக்கான். அப்புறம் யாராவது சாக்லேட் பிஸ்கட் போல பண்டங்கள் கொடுத்தா வாங்காதீங்க, வாங்கினாலும் சாப்பிடாதீங்க. மயக்க மருந்தா இருக்கலாம். அடுத்தது யாரை கொல்ல போறான்னு போலீஸுக்கு தெரிய வந்ததுங்கிறாங்க. உங்க மெத்தனத்தாலையும் தாமதத்தாலையும் இல்லைங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலீங்க. கணேஷ் இங்கிருந்து பார்த்து நல்லாவே பிரஸை ஹேண்டில் பண்றா என்றான். அவர்கள் தொடர் கேள்விகளை புறக்கணித்து விட்டு ஜீப்பில் ஏற சென்றாள். மேடம், நீங்க இப்ப எங்க போறீங்க? வீட்டுக்கு என்றாள். அடுத்த கொலைக்கு அழைப்பு வருமா பாஸ்? எனக்கென்னவோ வராதுன்னு தோடுது வசந்த். எப்படி சொல்றீங்க? அவனும் டிவி பார்ப்பான் இல்லை, கொஞ்ச நாளைக்கு ஹி வில் லை லோ. எனக்கென்னவோ இவன் டிவியில பார்த்து ரத்து பண்ற அல்லது ஒத்தி போடுற ஆசாமியா தெரியல. கிறுக்கு தலைக்கிறுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும் என்றான் வசந்த். அப்போது வசந்தின் டெலிபோன் ஒலித்தது. நம்ம ஆளாகத்தான் இருக்கணும். இன்பா மேடம் இருக்காங்களா? நீங்க யார் பேசுறது? செல்லப்பான்னு சொல்லுப்பா. எங்க அவங்க? சொல்றான் சோமாரி. உன்னை கொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு காயையும் கசக்கிறதுக்கு கட்டையை தயார் பண்ற வசந்த் பேசுறேன். எப்ப வேணா வா. வசந்த் வாரா? மகா சன்னிதானம் எங்கிருந்து பேசுறீங்க? இன்பா மேடம் வீட்டிலிருந்து. அவங்களை வீட்டுக்கு வர சொல்லுங்க. அவங்க
வீட்டுக்குத்தான் வந்துகிட்டு இருக்காங்க. வெரி குட், ஸ்பிளண்டிட் என்றது கணேசின் முகம் வெளிரி போனது. ஐயோ கவிதா என்று அலறினான். அந்த பொண்ணு தனியா இருக்குது. அத்தியாயம் 22. ஜெட் காரை வசந்த் செலுத்தி கொண்டிருக்க கணேஷ் காரின் கிளவ் கம்பார்ட்மெண்டை திறந்து பார்த்தான். என்ன பாஸ் துப்பாக்கி இருந்ததே? இருக்குமே, சரியா பாருங்க. இல்லை, ஆபீஸ் டிராயர்ல இருக்கு, எடுத்துக்கிட்டு போகலாமா? நேரம் இல்லை, போலீஸ்காரங்க சுட்டுக்கட்டும். வசந்த் மஞ்சளிலிருந்து சிவப்புக்கு தாவும் விளக்கை வென்றதில் அவன் பின்னால் சில டயர்கள் கீரிச்சுகள் கேட்டன. ஏய் சோமாரி, கண்ணு பொட்டையா என்று ஒரு ஆட்டோ அதட்டினான். கணேஷ் அதை கவனிக்காமல் சிந்தனையின் தொடர்ச்சியாக எடுத்துட்டு போனாலும் தற்காப்புக்காகத்தானே பயன்படுத்த முடியும். வசந்த் செல்லப்பாவை சுட்டா அது குற்றமாகுமாடா? நிச்சயம் பாஸ், தற்காப்புக்காக வாட்டவர் இவ்வளவு குற்றம் பார்த்துட்டோம். குற்றம்ங்கிறது என்னன்னே எனக்கு குழப்பமா இருக்கு. சட்டம் அதுல கிளியரா இருக்கு பாஸ். இன்ஜுரி காயம் ஏற்படுத்தாத எதுவும் குற்றம். இன்ஜுரி காயம் ஏற்படுத்துற எதுவும் குற்றம். உடல் காயமா? உடல்ல மனசுல? ஏன் படத்துல அவர்கள் சென்ற போது இன்பா வந்து சேரவில்லை? அப்பார்ட்மெண்ட் கட்டடமே மௌனமாக இருந்ததில் எச்சரிக்கை ஒலித்து கொண்டிருந்தது. அவசர அவசரமாக படியேறி செல்லும் அதே சமயம் ஜீப் வந்து நின்றது. இன்பா அவர்களை முந்தி சென்று தன் பிளாட்டுக்குள் நுழைந்தாள். செல்வி, கவிதா எங்கே? எங்கே கவிதா கண்ணு என்று பதற்றத்துடன் கேட்டாள். வேலைக்கார பெண் செல்வி, உன் அண்ணன் வந்து எடுத்துட்டு போனார்களே. அண்ணனா? முட்டாள் பண்டு, நீ என் அண்ணனை பார்த்திருக்கியா? இல்லைங்க, ஒரு உரை சொல்லியிருக்கீங்க. அண்ணன் இருக்கிறதா? அவர் தானா குன்னுட்டு என்ன சொன்னான்? ஏதோ கைகால் விளங்குறதுக்கு கேரளா ட்ரீட்மெண்ட்டுக்காக கவிதாவை நீங்க தான் கூட்டி வர சொன்னதா சொன்னாருங்க அந்த ஆளு. அவனுக்கு மரியாதை வேறையா என்றான் வசந்த். ஐயோ, உன்னை நம்பி ஒப்படைச்ச குழந்தையை கொடுத்துட்டியே. ஒப்படைச்சிட்டு போனே செல்வி. இன்பா தரையில் உட்கார்ந்து கொண்டு தலை கொடுத்து அழுதாள். கணேஷ் அருகில் சென்று அவள் தோள்களை பட்டினான். பயப்படாதீங்க இன்பா. பயப்படாம எப்படி இருக்க முடியும் கணேஷ்? வசந்த், ஏய் செல்வி, முதல்ல அலுவாச்சியை நிறுத்து. எப்படி வந்தான் அந்த ஆளு? யாரு அவனை உள்ளே விட்டது? வாட்ச்மேன் தான் கூட்டி வந்தாருங்க. அந்த ஆளு அம்மாவோட அண்ணன் இல்லையா? அந்த ஆளு இன்பாவுடைய அண்ணன்னா நீ எனக்கு தங்கச்சி. முட்டாள் பெண்டு, எப்படி இருந்தான் அதை சொல்லு. காதில் கடுக்கன், ரப்பர் பேண்டு, தலைமுடி பொம்பளை மாதிரி தானே? அப்படித்தாங்க. உனக்கு ஒரு கடிகாரத்துக்கு உள்ள மூளை இருந்தா கூட அவன் இன்பா அம்மாவுடைய அண்ணன் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு வடிகட்டின முட்டாள் நீ. செல்வி பெரிதாக அழ ஆரம்பித்தாள். ஐயோ ஏமாந்துட்டனே. இப்ப அழு. எப்படி அழைச்சிட்டு போனான்? தூக்கிட்டு போனான். பாப்பா பயந்து பயந்து அழுதுகிட்டே போச்சு. அப்பவே சந்தேகப்பட்டிருக்கணும். இதுக்குத்தான் நான் எழுத்து படிச்சிருக்கணுங்கிறது. படிச்சவங்களையும் அவன் ஏமாத்தி இருக்கான். ஏதாவது வண்டி கொண்டு வந்திருந்தானா? வண்டி கொண்டாந்திருந்தானா? ஆட்டோல போனதா வாட்ச்மேன் சொன்னார். இன்பா நான் என்ன செய்வேன் என்று எழுதி போய் உட்கார்ந்து அங்கலாய்த்தாள். கணேஷின் தோல் மேல் சாய்ந்திருந்தாள். இந்நேரம் கொண்டிருப்பான் கணேஷ். ஐயோ ஐயோ கவிதா, உளராதீங்க. கொல்றதாலே அவனுக்கு ஏதும் லாபம் இல்லை. பின்ன என்ன பண்ணுவான்? போன் பண்ணுவான். அப்போது போன் ஒலித்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள சற்று நேரம் அது ஒலித்தது. கால் ட்ரேஸ் பண்ண ஏற்பாடு இருக்கு, எக்ஸ்சேஞ்சில் சொல்லி வச்சிருக்கோம். வசந்த் எட்ரா? இன்பா நீங்க தான் எடுக்கணும். என்ன சொல்றான்னு கேட்டுக்கங்க. ப்ரவோக் பண்ணாதீங்க கிரிக்கெட். இன்பா எடுத்தாள். வசந்த் அதை ஸ்பீக்கர் போனில் எல்லோரும் கேட்கும்படி போட்டான். மேடம் நான் செல்லப்பா பேசுறேன். உங்க தங்கச்சி, சாரி நம்ம தங்கச்சி என்கிட்ட பத்திரமா இருக்கா? அவளுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும், என்ன வேணும்னு சொல்ல தெரியல. ப்ராப்ளஜிக்கா? டவுன்ஸ் சிண்ட்ரோமா? செல்லப்பா டே, என் பொண்ணை விட்டுறா, விடத்தான் போறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். வாழ்நாள் பூரா இந்த பொண்டை வச்சு காப்பாத்த போறீங்களா மேடம்? யூ ஆர் கிரேட் மேடம். இன்பா தாங்க முடியாமல், கணேஷ் நீங்க பேசுங்க இந்த பைத்தியத்தோட என்றாள். கணேஷ், செல்லப்பா நீ எல்லை மீறி போயிட்ட. அந்த பொண்ணை ஏதாவது செய்த உன்னை உலகத்தின் கோடி வரை துரத்தி பழிவாங்கிருவாங்க. போலீஸ் இலாக்கா கூட விளையாடாதே. யாரு கணேஷா? வந்தாச்சா? உன் தருதலை சிநேகிதன் பொம்பளை புரிக்கி வசந்தகுமாரனும் வந்திருக்கானா? கணேஷா பாரு, நீ இன்பாவை டாவடிக்கிறதானா நீ சொன்ன நீ இன்பாவை டாவடிக்கிறதானே நீ சொன்னா
தானா கேப்பா, அவகிட்ட எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், பிரேர்னா. அவளை தனியா கொண்டு எங்கிட்டு விட்டு சொல்லு. காரியத்தை முடிச்சிட்டு குழந்தையை விட்டுறேன். பேர் என்ன கேளு? பேரு கேட்டா சொல்ல மாட்டேங்குது. ஏறக்குறைய வெஜிடபிள் பா மறுபடி இன்பாகிட்ட சொல்லி ஹெட்ஸ் ஆஃப் டு த லேடி. இந்த மாதிரி தாவரத்தை வருஷம் பூரா வச்சு காப்பாத்தணும்னா கிரேட் யார், கிரேட் லேடி. இப்ப எதுக்கு பிரேர்னா? அவளை நான் கொன்னாகணுமே, அதுக்காகத்தானே இத்தனை அல்லாட்டமே. டாப் டென் லிஸ்ட்ல முதல் பேரே அவதான். யூ ஆர் ரேவிங் மேட் செல்லப்பா. இல்லைப்பா, நான் உன்னை விட சேன். அது சரி, உன்னை ஒரு கேள்வி கேட்கணும். நீ கடைசியா என்ன புத்தகம் படிச்ச? தனிப்பாடல் திரட்டு, காலமேகம் புலவர் அண்ட் ஆல் தட். அது அவுட் ஆஃப் பிரிண்ட் ஆச்சே, எங்க கிடைச்சது? எங்க புடிச்சா உனக்கு என்ன கேளு? கண்ணபுரம் மாலே கடவுளினும் நீ அதிகம் உன்னிலுமே யானதிகம் ஒன்று கேள். முன்னமே உன் பிறப்போ பத்தாம் உயர் சிவனுக்கு ஒன்றுமில்லை. என் பிறப்பு என்னை தொலையாதே. காலமேக புலவர் தெரியுமா? தெரியும். இப்ப என்ன வேணுங்கிற? பிரேர்னா தனியா வந்து என்னை சந்திக்கணும். பிரேர்னாவை கொண்டு வா. கவிதாவை பண்டமாற்று செய்கிறேன். எப்ப எப்ப எங்கே எல்லாம்? என் அடுத்த புல்லட்டிற்கு காத்திருக்கவும். இன்பாவிடம் இன்பாமிடத்தை கூப்பிடு. எனக்கு இந்த பொண்ணு தானாவே வெளிக்கு போற பழக்கம் இருக்கான்னு கேட்கணும். கணேஷ் போனை வைத்தான். டிஸ்கஸ்டிங் என்றான். இவனை போல பைத்தியம் முற்றி போனவனை பார்த்ததில்லை. அவன் கிட்ட போய் காலமேக புலவர் கண்ணபுரம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, காலை நீட்டிக்கணும் இல்லை? இன்பா எக்ஸேஜை கூப்பிட்டு உங்க போனை மானிட்டர் பண்ண ஏற்பாடு இருக்கில்லை? இருக்குது கணேஷ். ஆனா செல்போன்ல பேசுறான். இந்த முறை ஏதோ பூத்ல இருந்து பேசுறாப்புலதான் தோழிச்சு. எதுக்கும் டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருங்க. காலமேக புலவரை மேற்கோள் காட்டுறான். என்ன ஒரு குழம்பி போன ஆசாமி பாருங்க. இன்பா கவிதா கண்ணு, நான் இல்லைன்னா சாப்பிடாது கணேஷ். அதுக்குன்னு ஸ்பெஷல் டயட் இருக்கு. சிரியல்ஸ் தவிர வேற எதுவும் ஒத்துக்காது. ஒரு நாள்ல செத்துருவா கணேஷ், ஸ்டீல்லையே செத்துருவா. நான் என்ன பண்ணுவேன்? எப்படி இவனை தேடுறது? நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த முறை நிச்சயம் கூப்பிடுவான். டெலிபோன் அதிகாரிக்கு போன் செய்தால் அந்த கால் எக்போரில் இருந்து வந்திருக்கும். மேடம், நம்பரை பார்த்தா ஒரு எஸ்டிடி பூத் நம்பரா தெரியுது. வீட்டு நம்பர் இல்லை. குட், கவலைப்படாதீங்க இன்பா. இது என் கேரியர்ல பெரிய சவாலா எடுத்துக்கிறேன். இப்ப என்ன மணி? 2:30. ராத்திரி 8 மணிக்குள்ள இவனை நான் புடிச்சு காட்டுறேன். அதுவரை போன் வந்தா அவன் பேசுறதை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருங்க. கோபப்படாதீங்க, ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. எப்படி பிடிப்பீங்க பாஸ் தெரியல, ஆனா பிடிச்சாகணும். லெட் மீ திங்க் என்றான் கணேஷ். ஐ நீட் எ சிகரெட். கன்னத்தில் கை வைத்து மிரளை விழித்துக் கொண்டிருந்த செல்வியை செவிட்டில் அறைவது போல பாவனை செய்துவிட்டு வசந்த் புறப்பட்டான். பின்னால் வந்த கணேஷ் திரும்பி ஒரு முறை இன்பாவை பார்த்தான். போலீஸ் அதிகாரி அழக்கூடாது, தைரியமாயிருங்க. எப்படி கணேஷ் எப்படி? அந்த குழந்தை அதுவும் இருக்கிற இன்னல்கள் போதாதா? கடவுள் ஏன் இப்படி சோதிக்கணும்? கடவுளே சந்தேக கேசுங்க என்றான் வசந்த். கொல்ல மாட்டான். கணேசும் வசந்தும் கட்டடத்தை விட்டு விலகி சென்ற போது, பாஸ் எங்க போகணும்? சும்மா எக்மோர் பக்கம் ஓட்டு, ஏதாவது தோடுதா பார்க்கலாம். அண்ணா சாலையிலிருந்து பிரிந்து அப்பல்லோ ஆஸ்பத்திரியை கடந்து பாலத்தில் திரும்பி நேராக ஓட்டினான். கோஆப்டெக்ஸ் அருகில் செல்லும் போது கணேஷ், வசந்த் கொஞ்சம் கன்னிமாரா நூலகத்துக்கு போ, ஒரு புத்தகம் பார்க்கணும். மரநிழலில் காரை நிறுத்த வசந்த், பாஸ் அல்சாமால நம்ம பிராண்ட் ஒருத்தி கில்மா பார்ட்டி பாஸ்கின் ஐஸ்கிரீம் பார்லர்ல வேலை செய்யறா, பார்த்துட்டு வந்துடுறேன். என் உதவி தேவையா இருக்காதே, சாவியை கொடுத்துட்டு போ. வசந்த் சாலையை குறுக்கே கடந்து செல்ல கணேஷ் நூலகத்தை அணுகினான். அம்மையப்பன் இருக்கார்களா? அவரு எம்எல்ஏ ஹாஸ்டல் போயிருக்காரு. நீங்க? அவர் ஃப்ரெண்ட் கணேஷ். ஓ வாங்க சார், சாரி, முதல்ல அடையாளம் கண்டுகொள்ள முடியல. டிவில எல்லாம் வரீங்களே, உங்க பேரு? சைலஜா. சைலஜா, ஒரு சின்ன உதவி பண்ணுவீங்களா? செல்லப்பான்னு பேர்ல யாராவது உங்க மெம்பர் இருக்காரான்னு பார்த்து சொல்ல முடியுமா? முடியுமே, இப்பதான் எல்லாம் கணிப்புரி பண்ணிட்டாங்களே. அந்த பெண் ஒரு டெர்மினலில் பார்த்து, என்ன ஸ்பெல்லிங்? எஸ்சி ரெட்டிலேயும் பாருங்க. அவள் சிறிது நேர விரல் விளையாட்டுக்கு பிறகு, இல்லைங்க, செல்லதுரை, செல்வநாயகம், செல்லம்மா, செல்லப்பா இல்லைங்க. கணேஷ் ஏமாற்றத்துடன் திரும்பும் போது பழிச்சென்று மற்றொரு யோசனை தோன்றியது. அத்தியாயம்
23. கணேஷ் சிந்திக்க துவங்கிவிட்டால் அவன் என்ன ஓட்டத்தை தொடர்வது கடினம் என்பது வசந்துக்கு தெரியும். ஆதலால் கொஞ்சம் விட்டு பிடிப்பான். அந்த தருணங்களில் சாரதியாகத்தான் பணிபுரிவான். மறுபடி கன்னிமாரா லைப்ரரிக்கு போ வசந்த். என்ன சார் இப்பத்தான் போடிங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க என்றார் பார்க்கிங் ஆசாமி. மனசு மாறிட்டும் முனுசாமி, வசந்த் அரை மணிக்குள்ள வரலைன்னா உள்ள வந்து ஞாபகப்படுத்து, ரெஃபரன்ஸ் செக்ஷன்ல இருப்பேன். சுவாரஸ்யமான புத்தகங்களை கண்டா தங்கிருவீங்க தெரியும் பாஸ். அப்ப அல்சாமால் போக வேண்டாங்கிறீங்க, இங்கேயே இரு. அதோ ட்ரானோசாரஸ் கற்கால மிருகம் பார்த்துக்கிட்டே இரு. தலையெழுத்து தற்கால கில்மாம்பேட்டருக்கு பதிலா கற்கால மிருகம். 15 நிமிஷத்தில் கணேஷ் வெளிப்பட்டான். அவன் கையில் ஒரு சிறிய குறிப்பு சீட்டு இருந்தது. அதை காட்டி நேரா இந்த அட்ரஸுக்கு போ என்றான். அந்த சீட்டில் செல்வா 17 ராமன் காலடி மேற்கு மாம்பழம் சென்னை 53 என்று எழுதியிருந்தது. வேகமா ஓட்டுடா பாஸ், இந்த ஃபேஸ்லைன்ல முகவரியில யார் இருக்காங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம். யாரு தெரியாது. ஐ எம் ஃபாலோயிங் யர் ஹஞ்ச். அந்த ஹஞ்ச் என்னன்னு சொல்ல முடியுமா? தெரியாது. முடியாது சுத்தம். இந்த கேஸ் முடிஞ்சப்புறம் தனியா போயிடுறேன் பாஸ். ஏண்டா, முதலாளி சரியில்லை, இளம் இன்ஸ்பெக்டருக்காக உசுரை விடுறாரு. உன்னை கவனிக்கிற விதத்துல கவனிக்கிறேன். சரி போ. ராமன் காலடி எங்கே இருக்கிறது என்பது கடுமையான லோக்கல் ஆசாமிகளுக்கே சந்தேகமாக இருந்தது. ராமசாமி பாலம் தாண்டியதும் ஒரு ஹார்ட்வேர் கரையில் ஒரு ஹார்ட்வேர் கடையில் உசாவியதில் மூக்கின் மேல் விரல் வைத்து யோசித்து நேரா போ. பீச்சாங்கையில திரும்பும் சோத்துக்கை பக்கம் 2வது சந்து. டே, அது ராகவன் காலடிடா. சார் கேக்குறது ராமன் காலடி. ரெண்டும் ஒண்ணுதானே கபாலி. இவனை கேட்காதீங்க, கூப்பிட்டீங்க. இவனுக்கு எல்லா காரணியும் ஒண்ணுதான், வை மட்டும் வக்கனையா சொல்லுவான். சரி, உங்களை கேக்குறேன் தலைவரே, நீங்க சொல்லுங்க. தெரியாதுங்க, போஸ்ட் ஆபீஸ்ல கேளு. சரி, போஸ்ட் ஆபீஸ் எங்கே இருக்கு? அது வந்து நேரா போ, பீச்சாங்கை பக்கமா திரும்பும் சோத்துக்கை பக்கம் 2வது சந்து. வர சொல்ல கவுன்சிக்க தலைவரே, நாசமா போச்சு. அடுத்த முறை தினகரன் படித்துக் கொண்டிருந்த ஆட்டோ ரிக்ஷாவை கேட்ட போது 3வது சந்து கட்டிக்குங்க, கட்டண கழிப்பறை இருக்கும், அதோட திரும்புங்க. அந்த சந்து ஒரு பிளைண்ட்லர். இறுதியில் அந்த முகவரிக்கான வீடு இருந்தது. மாடியில் அஸ்பெஸ்டாஸ் வைத்த தரை அறை தெரிந்தது. டிவியில் கிரிக்கெட் ஓடிக்கொண்டிருந்தது. பெயர் பலகை ஏஎஸ் தாமோதர் இன் என்றது. மணியை பலமுறை அடித்ததும் ஒருவர் வந்து திறந்தார். இங்கே செல்வானு தாமோதருக்கு 50 வயது இருக்கும். அந்த ஆளு ஒரு எல்ஐசி ஏஜென்ட் என்று வசந்த் யூகித்தான். இல்லை, கடவித்வான். செல்வா என்றவுடன் முகம் உடனடியாக விரோதம் காட்டி புருவங்கள் சேர்த்து கொண்டன. அவன் இல்லை, காலி பண்ணிட்டு போயிட்டான். வாடகை பாக்கி. எங்கே போயிருக்கார் தெரியுமா? எங்க போறான், எப்ப வரான் ஒண்ணுமே தெரியாதுப்பா. 10 நாளா ரூம் பூட்டி இருக்கு. நேத்து ராத்திரி ஏதோ சத்தம் கேட்டதுன்னு பக்கத்தில் சொல்றாங்க. அவர் எப்படி இருப்பார்? நீங்க யார் முதல்ல? என் பேர் கணேஷ். இவர் வசந்த். ஓ, டிவியில வர்றது நீங்களா? இல்லை, எங்களுடைய நிழல். வெரி குட். என்ன கேட்டீங்க? அதானுங்க, அந்த செல்வா எப்படி இருப்பான்? நீளமா முடி, காதுல கடுக்கன், ரப்பர் பேண்ட் குடுமி. ஆமாம், எப்படி தெரியும்? வசந்தும் கணேஷும் பரஸ்பரம் பார்த்து கொண்டனர். ஏதோ கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறதா சொன்னான். குளிக்கவே மாட்டான். போட்ட சட்டையே போட்டு கப்பு அடிக்கும். அவனை காலி பண்ண வச்சுட்டா உங்களுக்கு மகா புண்ணியம். உங்களுக்கு ஏதாவது பணம் தரணுமா? காவியும் கொடுக்கல, சாவியும் கொடுக்கல, வாடகையும் கொடுக்கல. மாடி ரூம்லதான். ஏதாவது தப்பு காரியம் பண்ணிட்டானா? ஆமாங்க, 2-3 பேத்தை கொண்டுட்டான். அவர் ஹா அட கிருஷ்ணா என்று வாயை திறந்தவர் மூடவில்லை. மாடியில பாக்கலாமா? தாராளமா. மொட்டை மாடியில வடகம் உலர்த்தி இருந்தது. துவைத்த துடிகள் குடியில் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. கேபிளால் பதவி இழந்திருந்த டிவி ஆண்டனாவில் காக்கை கூடு கட்டியிருந்தது. கணேஷ் சப்தமிடாமல் எட்டி பார்த்தான். லேசான இருட்டு. வசந்த், உடனே இன்பாவுக்கு போன் பண்ணி ஆரவாரம் இல்லாம வர சொல்லு. என்ன பாஸ்? உள்ள முடகர சத்தம் கேக்குறது. அவங்க வரட்டும், லெட் ஹர் ஹேண்டில் திஸ். வசந்த் செல்போனில் கூப்பிட்டு மொட்டை மாடியிலிருந்து இன்பாவுக்கு தகவல் முகவரி சொன்னான். கணேஷ் பூனை பாதங்களுடன் அணுகி அரை கதவை லேசாக முயன்று பார்த்தான். உள்ளே தாளிடப்பட்டிருந்தது. உடைக்கலாமா? அவங்க வரட்டும், கீழே வாங்க. கீழே இறங்கி வந்தார்கள். சார், தாமோதர் ராத்திரி ஏதாவது ஆட்டோ கீட்டோ வந்ததா? ஆமாம், பக்கத்துல சொன்னாங்க. யாரையோ தூக்கிட்டு வந்ததா?
உள்ள ஆள் இருக்கா, எனக்கு பயமா இருக்கு, ஒன்னு கிடக்க ஒன்னு பண்ணிட போறான், பார்வையே சரியில்லை. இன்பா ஜீப்பில் வந்து இறங்கி என்ன கணேஷ், உங்க ஃப்ரெண்ட் செல்லப்பா மேலே இருக்கான் அல்லது இருந்தான்னு நினைக்கிறேன். குழந்தை என்றால் பதத்துடன் ஐ திங்க் சி இஸ் இன் அண்ட் அலை. இன்பா தன் உதவியாளரை அழைத்தாள். செல்வராஜ் என்ன பண்ணலாம், உடைச்சிடலாம் மேடம். கணேஷ் பதற்றத்துடன் செய்யாதீங்க, உங்க தங்கை உயிருக்கு ஆபத்து. முதல்ல உள்ளே இருக்கானா இல்ல குழந்தையை வச்சு பூட்டிக்கிட்டு போயிருக்கானா தெரியணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதுக்கு பேச தெரியாது. அதனாலதான் நான் சொல்றதை செய்யுங்க, நீங்க மட்டும் தனியா போங்க. முதல்ல செல்லப்பா இருக்கானா கண்டுபிடிங்க, இல்லன்னா கதவை உடைச்சிடலாம். அவன் கிட்ட சமாதானமா பேசுங்க, தனியா வந்திருக்கிறதா சொல்லுங்க. அதனாலதான் நான் சொல்றதை செய்யுங்க, நீங்க மட்டும் தனியா போங்க. முதல்ல செல்லப்பா இருக்கானா கண்டுபிடிங்க, இல்லைன்னா கதவை உடைச்சிடலாம். அவன் கிட்ட சமாதானமா பேசுங்க, தனியா வந்திருக்கிறதா சொல்லுங்க. இன்பா தன் முகத்தில் ஈரத்தை துடைத்துக் கொண்டாள். மெல்ல அவள் மாடிப்படியை அணுகினாள். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம், ஏதாவது ஏடா கூடமாச்சுன்னா சுட தயங்காதீங்க. ரிவால்வர் வச்சிருக்கீங்க இல்லை, இருக்கு. அவனை உயிரோடு பிடிக்கத்தான் விரும்புறேன், தேவைப்பட்டா மட்டும் சுடுறேன் என்றாள். மேடம் ஹி ஓஸ் மீ மணி. அந்த மாடிப்படியேறி இன்பா அந்த அறையை அணுக வசந்தும் கணேஷும் சற்று தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். செல்லப்பா நான் இன்ஸ்பெக்டர் இன்பா வந்திருக்கேன், தனியா வந்திருக்கேன். நீ சொல்ற கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன், குழந்தையை உற்று. நீண்ட நேர மௌனத்திற்கு பிறகு குரல் வந்தது, உன்னை எப்படி நம்புறது, சன்னல் வழியா பார், யாரும் இல்லை. வசந்தும் கணேஷும் சுவர் ஓரம் ஒட்டி கொண்டார்கள். இன்பா தழுதழுத்த குரலில், குழந்தை எங்கே என்றாள். இருக்கு. அவ எங்கே, யாரு, பிரேரணா, அவளை காட்டு, குழந்தையை விட்டுறேன். முதல்ல குழந்தையை பார்க்கணும், தூங்கிறது, ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்குது, துப்புது, கதவை திற, பிரேரணாவை காட்டு, விட்டுறான், அவ வரணும், அவ கூட பேசணும் எனக்கு. கணேஷ் யோசித்தான், கொடியில் இருந்த சாரியை உருவினான். வசந்த் அவன் மனதில் இருப்பதை உடனே உணர்ந்து அந்த நைலான் சாரியை தன் உடலில் சுற்றி கொண்டான், தலையை உட்டாக்கு போட்டுக் கொண்டான். சன்னலோரம் வந்து இன்பாவுக்கு சைகை செய்ய, இன்பா பிரேரணா வந்திருக்கா பாரு, எங்கே நிக்கரா பாரு, சன்னல் வழியா பார்த்தா தெரியும், அவன் உள்ளே இருந்து எட்டி பார்த்திருக்க வேண்டும். வசந்த் ராணிக்குறியை நிற்பதை லேசாக பெண் போலத்தான் தெரிந்திருக்க வேண்டும். பிரேரணா கிட்டே வா, பிரேரணா எனக்கு ஏன் துரோகம் செய்த, அதை மட்டும் சொல்லு. பிரே கிட்ட வா, பிரே கிட்ட வந்தாத்தான் உன்னை உத்து பார்க்க முடியும். வசந்த் ஜன்னலுக்கு வெளியே இருந்து பக்கவாட்டில் நகர்ந்து அவன் கை மட்டும் ஜன்னலுக்கு வெளியே தெரிய, செல்லப்பாவின் கையை பற்றி பிடித்துவிடும் அந்த கடைசி கணம் பாக்கியிருந்த போது காரியம் கெட்டது.
படபடவென்று போலீஸ் படை ஒன்று மாடி ஏறி வந்து அசுரத்தனமான பூட்ஸ் கால்களால் அந்த கதவை உதைத்து இடிக்க துவங்க இன்ஸ்பெக்டர் இன்பா இருக இருக என்று பதற்றத்துடன் அவர்களை தடுக்க முற்பட பலிக்கவில்லை. செல்லப்பாவின் கரம் உள்ளே இழுத்து கொள்ளப்பட்டது. அத்தியாயம் இருபத்தி நாலு. நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. செல்லப்பாவை ஒரு மேற்கு மாம்பழம் வீட்டு மாடியில் மடக்கிவிட்டார்கள் என்கிற செய்தி பரவி பத்திரிகை நிருபர்களும் டிவிக்காரர்களும் அவரவர் போட்டது போட்டபடி தத்தம் மண்டிகளை ஓட்டி வந்து விட்டார்கள். நூற்றாண்டின் கடைசி சூரிய தினம், சூரிய கிரகணம் போல ஒரு நிகழ்ச்சி. இதுவரை போலீசுக்கு தண்டி காட்டிக் கொண்டு இஷ்டப்பட்ட மாதர்களை விருப்பப்பட்டபடி கொலை செய்துவிட்டு இச்சைப்படி திரிந்து வருபவனை கைது செய்யும் காட்சியை நிழற்படமும் எலக்ட்ரானிக் படமும் பிடிக்கும் வாய்ப்பை அவர்கள் நழுவவிட தயாராக இல்லை. மாடியை மொய்த்துக் கொண்டு கிடைத்த இடத்திலெல்லாம் ட்ரைபேட் அமைத்துக் கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் ஆரோகணித்து காத்திருக்க தற்காலிக புகழ் வாய்ப்பில் மாதவன் நாயர் என்கிற டெபுட்டி கமிஷனரும் துடிப்பு ஏறி வந்து அந்த கதவை தட்டினார்கள். செல்லப்பா, நீ உள்ள இருக்கிற வந்துரு, வெளியே வந்துரு, ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று ஹெய்லரில் கூப்பிட்டார். உடைக்க போறீங்களா சார் என்றான் திருநேசன். சுட போறீங்களா சார் என்றான் ஒரு தாத்தோகா நிருபர். இருப்பா, இது ஒன்னும் கல்யாணம் இல்லை, தாலி கட்டளை. இன்பாமிடம் ஏதாவது பேட்டி கொடுக்க விரும்புறீங்களா? இன்பா கூச்சு குரலில் அத்தனை சத்தங்களையும் மீறி கேட்டது. உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன், உங்க உள்ளுக்குள்ள அவன் என் தங்கச்சியை ஹாஸ்டேஜா வச்சிருக்கான். அவசரப்பட்டு ஏதாவது செய்தா அந்த பொண்ணை கொண்டுருவான். கொஞ்சம் பொறுமையா நிதானமாயிருங்க, பேச விடுங்க. தங்கச்சிக்கு எத்தனை வயசுங்க? டெபுட்டி கமிஷனர் மாதவன் நாயர் இன்பா டோன்ட் வரி என்றார் சற்றே அதிர்ந்து போய். ஆமா சார், ஏதாவது அவசரப்பட்டு செய்தா கொண்டுருவான். என்ன செய்யறது? கணேஷ், வசந்த் இருவரும் முன்வந்தனர். கொஞ்சம் நிதானமா சிந்திக்கலாம், நாங்க சொல்றதை கேக்குறீங்களா என்பா? சொல்லுங்க, முதல்ல இவங்களை இடத்தை காலி பண்ண சொல்லுங்க. இத்தனை கூட்டம் கூடாது. பத்திரிகை சுதந்திரம்னா இப்படியா? இப்போது டிசி செயல்பட்டார் அவர்கள் எல்லோரையும் அணுகி சிநேகிதமாக ஆனால் அழுத்தமாக தள்ளி விளக்கினார். நீங்கெல்லாம் கூட்டம் போடுறதா இருந்தா அவனை பிடிக்க முடியாது. உள்ளுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. ஆர்டிஎக்ஸ் இருக்கலாம். திஸ் பிளேஸ் இஸ் இன் டேஞ்சர். கேஷுவாலிட்டியை எதுக்கு அதிகமாக்கணும்? அவர்கள் சட்டென்று விலகி கொண்டார்கள். நீங்கெல்லாம் எதிர்த்தாப்புல மாடிக்கு போய் ஜூம் போட்டு எடுக்கலாம். போங்க, இது ஆபத்தான இடம். இஸ் தேர் கோயிங் டு பி எ ஷூட் அவுட் மிஸ்டர் நாயர்? இருக்கலாம். ஒதுக்குப்பா, என்னங்க உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? நேஷனல் நெட்வொர்க் இந்தியா பூரா தெரியும் சார். அதுக்கு முதல்ல உன் கேமரா சேதமடையாம இருக்கணும். உலகம் பூரா தெரிஞ்சாலும் உனக்கு இங்க வேலை இல்லை. ஒத்தியா? ஒவ்வொருவராக விலகினர். என்னங்க இத்தனை முக்கியமான நிகழ்வு? கேணத்தனமா பேசாத. ஒரு அப்பாவி பெண்ணுடைய உயிர் உன்னுடைய நேஷனல் டெலிகாஸ்டை விட முக்கியம். இந்நேரம் அந்த பொண்ணை கொல்லாம விட்டிருப்பாங்கிறீங்க. பொண்ணு உசுரோடத்தான் இருக்கு. பார்க்கலாம். இப்போது போலீஸ் அதிகாரிகள் கணேஷ், வசந்த் மற்றும் நிற்க செல்லப்பா அவங்க எல்லாம் போயிட்டாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு என்றான் கணேஷ் சடலில் எட்டி பார்த்து. கணேஷா, நான் தான் என்ன வேணும்னு சொன்னன் இல்லை. பிரேரணாவை முதல்ல கொண்டுவான்னு சொன்னா இல்லையா? எதுக்கு பிரேரணா? அவகிட்ட நான் கேட்கணும். ஏன் புருஷனுக்கு துரோகம் பண்ணி தற்கொலை பண்டிக்க வச்சேன்? அவளுக்கும் உனக்கும் என்னையா சம்பந்தம்? ஜென்ம சம்பந்தம். உனக்கு தெரியாது, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். அவளை கூப்பிடு முதல்லை. என்பா, முதல்ல என் தங்கை உசுரோட இருக்காளான்னு காட்ட சொல்லுங்க. சொல்லுவனா தங்க முட்டை வாத்தில்லை? கொல்லுவனா தங்க முட்டை வாத்தில்லை உன் தங்கச்சி? இதோ பாரு, பவுடர் போட்டு பொட்டு வச்சு சிங்காரம் பண்ணி வச்சிருக்கேன். பாரு, இதை வச்சுக்கிட்டுத்தானே தப்பிக்க போறேன். அதானே எனக்கு பாஸ்போர்ட். பிரில்லியன்ட்ரா செல்லப்பா அப்போது ஆந்தை போல சத்தம் செய்தாள். இன்பா அந்த குரலில் இருந்த சிலேட்டு கீரலில் உறைந்து போனாள். இன்னும் எத்தனை கொலை பண்ணணும்? எனக்கு என் ஆத்மாவுக்கு அப்பதான் மீச்சு நிம்மதி என்று அங்கலாய்த்தான். கமிஷனர், யாருங்க பிரேரணா? டிவி ஸ்டார் அவங்களா? ஆமா சார், கணவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டான். அதுலதான் கதையே ஆரம்பிச்சது என்றான் வசந்த். கூட்டியாந்துடுறது தானே, இப்ப எங்க இருக்காங்க? வரமாட்டாங்க, பயப்படுவாங்க. அவங்க மேலேயே ஒரு உரை தாக்கி இருக்கான். ரயட் போலீஸ் கமாண்டோ தாக்குதல் வேணா முயற்சி பண்ணலாமா?
இல்லைங்க, இவன் கிறுக்கு தலைக்கேறினவன், நைச்சியமாக பேசி பெண்ணை காப்பாத்தணும், ஒன்னும் அறியாத பொண்ணு, கைகால் விளங்காத பேச தெரியாத பொண்ணு, அடப்பாவமே தடாலடி பண்ணி என்ன ஒரே ஒரு ஆளுதான் பூந்துடலாமா, காரியம் கெட்டுரும். தங்கை செத்துருவா சார். இப்போது அறைக்குள் இருந்து செல்லப்பா கூப்பிட்டான், கணேஷா பாத்துக்குங்க எல்லோரும், பொண்ணு உயிரோடுதான் இருக்கா என்றான். கணேஷ் எட்டி பார்த்தான். அறையின் இருட்டில் ஒரு கோடியில் செல்லப்பா தெரிந்தான். மூத்திர நாற்றம் நாசியை தாக்கியது. மிருகக்காட்சி சாலை கூண்டுக்குள் எட்டி பார்ப்பது போல உணர்ந்தான். தங்கை கவிதாவின் கழுத்தில் கத்தியை வைத்து முன்பக்கத்தில் வைத்து அணைத்து கொண்டு ஏறக்குறைய அவளால் உடல் முழுவதும் மறைக்கப்பட்டு போலீசார் சுட்டாலும் அந்த பெண்மேல்தான் படும்படி நின்று கொண்டிருந்தான். இன்பா அதை பார்த்து கவிதா கண்டு கொஞ்சம் பொறுத்துக்கம்மா என்று கண்டீர் விட்டாள். என்ன போலீசார், நான் சொந்த தங்கச்சியை காப்பாத்த முடியலை, அழக்கூட தெரியாதுங்க, அதுக்கு மனசுள்ள என்னவெல்லாம் ஓடுவோம், என்னவெல்லாம் செய்தவோம். இன்பா மேடம், இது வயசுக்கு வந்துருச்சா என்றான் செல்லப்பா. இன்பா தன் துப்பாக்கியை எடுத்து குறிவைத்தாள். இன்பா டோன்ட் என்று கணேஷ் தடுத்தாள். குழந்தையிடமிருந்து அமானுஷிய சத்தம் வந்து கொண்டிருந்தன. வசந்த் ஒன்னு பண்ணு, பிரேர்ணாவுக்கு போன் போட்டு பாரு, போலீஸ் நிறையவே இருக்கு, முழுசா பாதுகாப்பும் பத்திரமும் கொடுக்கறம்னு வர சொல்லு. வசந்த் செல்போனில் பிரேர்ணாவின் நம்பரை முயன்ற போது வாய்ஸ் மெயில் தான் வந்தது. ஏதாவது கேஸ் அடிச்சு மயக்கம் போட வச்சிடலாமா, இது என்னங்க பாம்பு பிடிக்கிற வேலையா, டிவி காரங்க வந்திருக்காங்க கணேஷ் என்று செல்லப்பா கேட்டான். டிவி காரங்க வந்திருக்காங்களா கணேஷ், செல்லப்பா கேட்டான். வந்திருக்காங்க, அவங்களை வர சொல்லு, நான் இந்திய தேசத்துக்கு ஒரு செய்தி தரணும், பார்க்கலாம் என்றான் கணேஷ். பிரேர்ணா வராளா இல்லையா, ஷூட்டிங்ல இருக்காங்க, இன்னொரு டப்பர் கொடுத்திருக்காங்க, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. கமிஷனர் கணேஷை தனியாக கூப்பிட்டு எனக்கு ஒரு ஐடியா தோடுது, டிவி காரனை உள்ளே விடறான்னா நம்ம யாராவது கேமராவை எடுத்துட்டு போய், அதான் நானும் யோசிக்கிறேன் சார். வசந்த் போறியா? போறேன் பாஸ். வசந்த் எதிர்ப்புறம் சென்று தனியார் தொலைக்காட்சி நிருபர் ஒருவருடன் கலந்து பேசி கேமராவுடன் வந்தான். செல்லப்பா டிவி வந்திருக்கு, கதவை திறக்கறியா? திறக்கிறேன். அவன் மட்டும்தான் வரணும், மற்றவங்க யாராவது வர்றதா தெரிஞ்சா குழந்தை க்ளோஸ், அவன் மட்டும்தான் வருவான், என்னை ஏமாத்த முடியாது, ஒரே வெட்டு, தயங்கவே மாட்டேன். தெரியுமில்லை? தெரியும். வசந்த் மெல்ல முடிவுடுத்தான். கவலைப்படாதீங்க பாஸ். இன்பா இதற்குள் வேண்டாம் வேண்டாம் வசந்த், பெரிய ரிஸ்க். இன்பா உன் தங்கச்சிக்கு ஒன்னும் ஆகாது, நான் கேரண்டி. வேண்டாம் வசந்த் பிளீஸ், இவ்வளவு நேரம் பொறுமையாயிருந்தோம், எனக்கு என்னவோ அவன் குழந்தையை விட்டுருவான்னு தான் தோடுது, இது மாதிரி ஏதாவது தடாலடி செய்தாத்தான் கொண்டுடுவான். வசந்த் கணேசை பார்த்தான். வெயிட். இதனிடையே சில அதிரடிப்படை போலீஸ்காரர்கள் மாடி அறையில் பின்பக்கம் பிரவேசங்களை பற்றி வீட்டுக்காரர் தாமோதரிடம் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். பாத்ரூம் இருக்கு, பின்னால் ஒரு கிச்சன் லம்பர் ரூம் இருக்கு, அதை நான் பூட்டி வச்சிருக்கேன். ஏணி இருக்குதுங்களா? எதுக்கு செல்வராஜ்? நீங்க வீட்டுக்கு முன்பக்கம் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க, நாங்க கதவை பேத்து உள்ளார புகுந்து பின்பக்கமா புடிச்சிடுறோம். அவன் சந்தேகப்படாம அதை செய்ய முடியுமா பாருங்க. முடியும் சார், பிள்ளைக்கு ஆபத்து வரக்கூடாது, முயற்சி பண்றோம் சார். மேடம் கிட்ட சொல்ல வேண்டாம். அப்போது வாசலில் ஒரு கார் வந்து நிற்க போட்டோகிராபர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். பளிச் பளிச் என்று பிளாஷ் கண்கள் சிமிட்ட பாஸ், லுக் ஹூ இஸ் ஹியர். பிரேர்ணா காரிலிருந்து இறங்கினாள். வசந்த் போய் அடைகாத்து அழைச்சிட்டு வா. வசந்த் வேகமாக இறங்கினான். வாய்ஸ் மெயில் மெசேஜ் கிடைச்சதா பிரேர்ணா? இல்லை வசந்த், டிவியில எல்லாம் பார்த்தேன். ஓ, லைவ் கவரேஜ் ஓடிக்கிட்டு இருக்குதா? என்னால அந்த குழந்தையை காப்பாத்த முடியுமான்னு பார்க்கலாம் என்று மேலே ஏறி வந்தாள். அத்தியாயம் 25. பிரேர்ணா ஒரு தனியார் செக்யூரிட்டி ஆசாமியுடன் வந்திருந்தாள். வசந்த், நீங்கள் பக்கத்துல இருந்தா எனக்கு பயம் இல்லை என்றாள். எனக்கு பயம் பிரேர்ணா, இந்த ஆளு ஒரு நட்கேஸ், விளிம்பை கடந்துட்டான், இவன் கிட்ட யதார்த்தமா பேசி பயனே இல்லை. கிட்ட போகாதீங்க, சுற்றுங்க என்பா, குழந்தை மேல பட்டுருங்க. எதுக்காக என்னை வர சொல்றான் இவன், இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை உங்க காலம் சென்ற கணவர் கூட வேலை செய்தவனா இருக்கலாம், அல்லது உங்க கணவர் இவன் கிட்ட தன் கதையை சொல்லி இருக்கலாம், அவருடைய தற்கொலைக்கு நீங்க தான் காரணம்னு இவன் கன்வின்ஸ் ஆயிருக்கலாம், அதை ஒரு தாரக மந்திரம் போல சொல்லிக்கிட்டே இருக்கான் என்றான் கணேஷ்.
பிரேர்ணா மெல்ல அந்த கதவை அணுக, இன்பா செல்லப்பா இதோ பாரு பிரேர்ணா வந்திருக்காங்க என்றாள். வந்தாச்சா, வாடியம்மா வாடி மகாராணி, இவளை ஏதும் செய்திராது. பிரேர்ணா ஜன்னலுக்கு பக்கத்தில் வா, நீ அவதானா இல்லை வேற ஏதாவது பொம்பளையை காட்டி பாவலா பண்றாங்களான்னு தெரியணும். பிரேர்ணா மெல்ல சன்னலருகே சென்றாள். கிட்ட போகாதீங்க கடிச்சிருவான். செல்லப்பா சற்று நேரத்தில் தோன்றினான். என்னை பாரு பிரேர்ணா, என்னை ஞாபகம் இருக்குதா, கிட்ட வந்து பாரு, எட்டி பாரு, போத்து பாரு. பிரேர்ணா அவனை கண்டதும் முகம் வெளிரி போய் தெருமுனை வரை கேட்குவாறு கீச்சு குரலில் அலறினாள். என்ன ஆச்சு சன்னல் வழியா? செல்லப்பா அவள் கூத்தலை சட்டென்று பிடித்து இழுத்து கழுத்தை கொண்டு வந்து வெளிய விரல்களால் நெரிக்க ஆரம்பித்தான். இதே சமயம் அந்த அறையின் பிற்பகுதியில் இருந்த கதவு உடைக்கப்பட்டு அதிரடிப்படையினர் புகுந்து கொண்டு செல்லப்பாவை பின்னால் இருந்து அணுகி பிடிக்க முயற்சிக்க செல்லப்பா மின்வேகத்தில் விலகி கத்தியை இன்பாவின் தங்கை கவிதாவின் கழுத்தில் வைத்து, கிட்ட வராதே, குழந்தையை கொண்டுருவேன், வராதே 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 என்று வெறியில் கத்தினான். இன்பா அலறினாள். அவனை ஒன்றும் செய்யாதீங்க, குழந்தையை கொண்டுருவான், விலகுங்க என்று ஆணையிட்டாள். போகச் சொல்லு, விலகச் சொல்லு எல்லோரையும் என்று சுவர் ஓரமாக குழந்தையை கந்தல் துணியை போல இழுத்து கொண்டு அதன் கழுத்தில் கத்தியுடன் நகர்ந்தான். கவிதா தனக்கு நடப்பது எதுவும் புரியாமல் ஆதாரமான பயம் மட்டும் கண்கள் காட்ட தனக்கு இயற்ற குரலில் சத்தம் மண்டி கொண்டிருந்தாள். தன் உடலை அந்த பெண்ணின் பின்னால் மறைத்து கொண்டிருந்தான். அவர்கள் செயலற்று பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருந்தது. அத்தனை நெருக்கடியான நிலையில் அறைக்கதவை திறந்தான். நொண்டி நொண்டி பாரப்பெட் சுவர் ஓரம் ஊர்ந்தான். செல்லப்பா இட்ஸ் நோ யூஸ் கிவ் அப், எந்த விதத்திலேயும் இங்கிருந்து தப்பிக்க முடியாது, விற்று என்ன வேணும் சொல்லு, அவதான் வேணும். இப்போது பிரேர்ணா எதிர்பாராத விதமாக ஒரு காரியம் செய்தாள். நேராக அவனிடம் சென்றாள். நான் தானே உனக்கு வேணும், கிட்ட போகாதே, நான் தானே வேணும், இதோ என்னை எடுத்துக்க, குழந்தையை விட்டு வா வா என்றாள். செல்லப்பாவின் கத்தி இன்னும் அந்த கழுத்தில் அழுத்தியது, மெல்ல இரத்தம் சுட்டியது, பாப்பாவின் சட்டையால் உறிஞ்சப்பட்டது. என்னைத்தானே கொல்லணும் உனக்கு, கொல்லு, என்னை கொல்லு, குழந்தையை விடு, அது என்ன பாவம் செய்து, விட்டுரு, வராதே வராதே, கொண்டுடுவேன், நீ என்னை கொல்ல மாட்ட, எனக்கு தெரியும், கத்தியை கீழே போடு என்றாள். ஒரு கண நேரம் மௌனம் நிலவியது. செல்லப்பா கத்தியை கீழே போட்டான். கனமான மௌனத்திடையில் அது விழும் உலோகநாதமே கேட்டது. தரையில் உட்கார்ந்தான், அழுதான். பிரேர்ணா அவன் அருகில் சென்று தலையை தடவி கொடுத்தாள். சமத்தில்லை, அவள் மார்பில் சாய்ந்து கொண்டு அழுது தீர்த்தான். எல்லாம் உன்னாலதான், உன்னாலதான் அம்மினி, அதெல்லாம் உண்மையில்லைதானே, நீ நினைச்சதெல்லாம் தப்பு, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. பாஸ் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க, கள்ளக்காதலா, புது ஆங்கிளா இருக்கே. கவிதா இன்பாவின் மடியில் வந்து விழுந்தாள். தங்கையை கண்ணீராலும் முத்தகங்களாலும் நனைத்தாள். என் கண்ணே சாரிமா சாரிமா, காயம் எதுவும் படலியே, லேசா கீறல்தான், முதல் உதவி செய்ய சொல்லுங்க. மாதவன் நாயர் செல்லப்பாவின் கையில் விலங்கு வாட்டினார். என்னை தூக்குல போற்றுவாங்களா சார், அதுக்குள்ள எனக்கு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடணும். கவலைப்படாத, கொய்யா மரமே இருக்கு, செய்யல என்றான் வசந்த். ஏய் வசந்த்குமாரா, நீ எல்லாம் ஒரு லாயர், என் கேஸை எடுத்துக்கிட்டு வாதாடுறியா, ஏன் கொண்டேன்னு விழாவாரியா ஒரு ரத்தக்கரை விடாம சொல்றேன். டிவி காரங்கள் இங்கே எதிர்பாடியில் இருந்தவர்களை நோக்கி விலங்கிட்ட கைகளை உயர்த்தி அசைத்தான். டேக் கேர் என்றான். சிரித்து கொண்டே போட்டோக்களுக்கு போஸ் கொடுத்தான். ஒரு 500,000 கொடு, சுயசரித்திரம் எழுதித்தரு என்று அறிவித்து விட்டு போலீஸ் வண்டியில் ஏறினான். நேஷனல் டெலிகாஸ்ட்ல காட்டுக்கப்பா, காலையில் இதை எதிர்பார்த்து சேவ் கூட பண்ணிக்கிட்டேன். பிரேர்ணா பிரமிப்பில் இருந்தாள். என்னால நம்ப முடியலை, அதே ஸ்மெல் என்றாள் தனக்குள். இன்பா அவளிடம் வந்து ரொம்ப நன்றிங்க, என் தங்கை உசிரை காப்பாத்தினீங்க, பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டீங்க, அந்த அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லாம போயிடுச்சு என்றாள். பிரேர்ணா என்னை கொல்ல மாட்டான்னு தெரிஞ்சு போச்சுங்க என்றாள். கணேஷ் வசந்த், நான் சாயங்காலம் உங்க ரூமுக்கு வரலாமா, எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. வாங்க. கணேஷ் கவிதாவின் தலையை தடவி கொடுத்தான். லேசாத்தான் காயம் என்றாள். உடல்ல காயமில்லை, மனசுல. கணேஷ் நான் தான் கூளை சுட்டிருக்கணும். இல்லைங்க, நீங்க தயங்கினது சரிதான், கடமைன்னு வர்றப்ப உறவு பாசம் எல்லாம் அழிய வேண்டாமா,
என்ன சொல்றீங்க? அந்த அளவுக்கு கடமை உணர்ச்சி மகான்களுக்குத்தான் சாத்தியம். மேலும் அத்தனை கடமை உணர்ச்சி தேவையும் இல்லை என்றான் வசந்த். இட் இஸ் இம்பிராக்டிகல். கணேசும் வசந்தும் காரில் திரும்பும் போது நல்ல காலம் நிருபர்கள் இருவரையும் துறந்து போலீஸ் அதிகாரிகள் பின்னால் சென்றார்கள். என்ன பாஸ், இனிமே இவனுக்கு அளவு பார்த்து வெயிட் பார்த்து தூக்கு கயிறு தயாரிக்க வேண்டியது தானே? உளராதே, ஒரு மரத்தடி டைப்ரைட்டர் லாயர் கூட இவனை மரண தண்டனையிலிருந்து தப்ப வைக்க முடியும். திஸ் மேன் இஸ் ரேவிங் மேட். பைத்தியத்தை தூக்கில போட மாட்டாங்க, இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் அனுப்புவாங்க. ஆடிப்புட்டேன் பாஸ், எங்கிருந்துதான் பிரேர்னாவுக்கு அத்தனை தைரியம் வந்து படக்குன்னு பீச்சிலே நடந்து போறாப்புல கிட்ட போய் என்னை கொல்லு, குழந்தையை உற்றுருன்னு அமேசி. சில சமயங்கள்ல பெண்களுக்கு வெறி பிடிச்சாப்புல தைரியம் வந்துருது. எனக்கு கூட ஆச்சரியமா இருந்தது வசந்த். பய கட்டின பசுவாட்டம் ஆயிடுறான், கத்தியை கீழே போடுறான், அவளை இதுதான் சாக்கிட்டு கட்டிக்கிட்டு அழுவுறான். என்னங்கடா இது, ஏதோ சப்டெக்ஸ்ட் இருக்கு. ஆமாம், வேற காரணம் இருக்கணும். பிரேரணாவும் இதுக்கு உடந்தையா? டோன்ட் பி சில்லி. எப்படியோ கஸ்டடியில் இருந்து தப்பிக்காத வரைக்கும் செல்லப்பா சாப்டர் ஓவர். வாங்க நரசிம்மன் கேஸை தொடரலாம். இல்லை வசந்த், இந்த கேஸ்ல ஏதோ ஒண்ணு நிறைவேறாம மூலியா இருக்கு. ஒரு முறை முதல்ல இருந்து ஒரு ஓட்டு ஓட்டிடணும். சரியா போச்சு பாஸ், இதுல நாம இன்வால்வ் ஆனதே தப்பு. ஆமா, உங்களை ஒன்று கேட்கணும். எப்படி செல்லப்பா அந்த வீட்டுல இருக்கான்னு கண்டுபிடிச்சீங்க? ஒரு பிளாஷ்பேக் ஓட்டுங்க. ஒரு விதமான ஹஞ்ச் தான். அதான் என்னன்னு கேக்குறேன். அவ்வளவு முட்டாளாடி எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. கன்னிமாரா லைப்ரரிக்கு இரண்டு தடவை போனீங்க, அங்கிருந்து எப்படி மேற்கு மாம்பழம் ராமன் காலனி? புரியலையே. செல்லப்பா போன் பேசுறப்ப காலை நீடிக்க பேச்சு கொடுத்தமில்ல? ஆமாம், அவன் காலமேக புலவரை எடுத்து விட்டான். அந்த பாட்டு தனிப்பாடல் திரட்டுங்கிற புத்தகத்துல தான் கிடைக்கும். முழு பாட்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கோட் பண்ணி இருக்கிறதுக்கு சாத்தியம் கம்மி. அதனால அந்த பாட்டை புஸ்தகத்திலிருந்து படிக்கிறான்னு நினைச்சேன். புத்தகங்களை புரட்டுற சத்தமும் கேட்டது. போன் எக்போர்ல ஒரு எஸ்டிடி பூத்ல இருந்து வந்ததுன்னு சொன்னாங்க. அதனால புத்தகத்தை எக்போர் லைப்ரரியில இருந்து எடுத்திருக்கலாம்னு கண்டிமாரா போக சொல்லி முதல்ல செல்லப்பான்னு பேர்ல நம்பர் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். இல்லை, வந்துட்டேன். மறுபடி போய் தனிப்பாடல் திரட்டு புத்தகத்தை கடைசியா எடுத்தவங்க யாருன்னு கேட்கத்தான் திரும்பி வந்தேன். செல்வான்னு மேற்கு மாம்பழம் அட்ரஸ் கொடுத்திருந்தாங்க. ஒருவேளை செல்வான்னு பேர் வச்சுக்கிட்டு மேற்கு மாம்பழத்திலே இருக்கலாம்னு நினைச்சு அங்க போய் வீட்டுக்காரர்கிட்ட அடையாளம் கேட்டதுமே செல்லப்பா அங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. லக்கு, அதிர்ஷ்டம் பாஸ் உங்களுக்கு. அதிர்ஷ்டம் மட்டும் போதாது, கொஞ்சம் இடது பாதியையும் பயன்படுத்தணும் என்று நெற்றியில் தொட்டு காட்டினான். இப்ப என்ன, ஒரே ஒரு கேள்விக்கு விடை கண்டுபிடிச்சிட்டா கேஸ் க்ளோஸ். யார் இந்த செல்லப்பா என்றனர் இருவரும். அத்தியாயம் 26. யார் இந்த செல்லப்பா என்று இருவரும் கேட்டுக்கொண்டு சற்று நேரம் மௌனமாக இருந்தார்கள். பிரேரணாவை நேசிச்ச ஒருவனா இருக்கலாம்னு தோடுது பாஸ். நேசிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போய் ஏமாற்றத்தில் பெண்கள் மேல் வெறுப்பு ஏற்பட்டு கணவனுக்கு துரோகம் செய்யற பெண்களை எல்லாம் தீர்த்து கட்டி உதைக்குது. ஆனா பாருங்க பாஸ், பிரேரணாவுடைய செல்லப்பேரு அம்மினி. அதை வச்சு அவளை கூப்பிட்டான். அவன் மார்ல சாஞ்சு அழுதான். பாஸ், நான் சொல்றதை நீங்க கவனிக்கல, வேற எங்கேயோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சொல்லு, உங்க எண்ணங்கள் வேற திசையில பறந்துகிட்டு இருக்கு. ஐ நோ தட் லுக். வசந்த், முதல்ல இருந்து சம்பவங்களை ரீவைண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு கிராஸ் மாதிரி கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லு. ஏதும் சிந்திக்காது. ஐ வாண்ட் ஃபேக்ட், ஜஸ்ட் ஃபேக்ட். கேளுங்க. கேள்விகள் தொடர்பில்லாததா இருக்கலாம், தெரியும். கேளுங்க. சந்தர் யாரு? காலம் சென்ற பிரேரணாவின் கணவன். சாரி, இலக்கடப்பிலே. சந்தர் பத்தி நமக்கு என்ன என்ன தெரியும் அத்தனையும் சொல்லு. பொறாமை கணவன், எந்த வேலையிலும் அதிக நாட்கள் இல்லாதவன். என்ன என்ன வேலை? கேமராமேன், வீடியோ கடை, கம்ப்யூட்டர், டேப் ரெக்கார்டர், செல்போன் ரிப்பேர், நோட் தட். அப்புறம் ஒரு ஓயாத அலையற மனசு. குட். அவன் உயிரோட இருக்கிறப்ப நாம பார்த்தது கொஞ்ச நிமிஷங்களே. முதல்ல எப்ப பார்த்து? திருவான்மியூர் பழமாடி கட்டிடத்தில் ஒரு பிளாட்ல ஒரு அறையில் கையை காலை உதறிக்கிட்டு தூக்கில தொங்குறப்ப. உசுறு இருந்ததா? தது. கயிற்றில் இருந்து இறக்கினதும் ஏதாவது சொன்னானா? இல்லை, நான் அவங்க கூட பேசவே இல்லை. நீங்க தான் ஆம்புலன்ஸ்ல அழைச்சுக்கிட்டு போனீங்க.
தந்தி கேட்டான், அப்புறம் எல்லாம் அவளாலதான், இது மூணாவது முயற்சி, நான் சாவனும் ஆவியா வந்து அவளை உயிரோட கொல்லணும். நான் இப்ப நான் உங்களை கேட்கிறேன், அவன் சாவற போது நீங்க கூட இருந்தீங்களா? குட்கிஷ்டர், நீ என் ரூட்டுக்கு வர. அப்படியா? சாவரப்ப நான் இல்லை, கோர்ட்டுக்கு வந்துட்டேன். நீதிபதி வர்மா கூப்பிட்டு இருந்தார் இல்லை, அதனால ஜோ ராஜசேகர் தான் கூட இருந்தார். பாடியை கிளைம் பண்ணி வாங்கிக்கிட்டு எனக்கு தகவல் சொல்றாரு. சவப்பெட்டிக்கு அடக்கம் பண்ணவும் ஏற்பாடு பண்ணியிருக்கார். பாடியை பார்த்த இல்லை, பார்த்தேன் பாஸ். ஏதாவது தோணிச்சா? நீலம் பிரவி வீங்கி இருந்தது. கடைசியில அவனை உயிரோடு பார்த்ததுக்கு எத்தனை மாறுதல்னு தோணுச்சு. கணேஷ் கையை சுடுக்கிறான். புறப்படு. எங்கே? ஜோ ராஜசேகரை பார்க்க. எதுக்கு? கேள்விக்கெல்லாம் இனிமே நேரமில்லை. புறப்படுடா முட்டாள். திருவான்மையூரில் பிரேர்ணாவின் பிளாட்டுக்கு அடுத்த ஜோ ராஜசேகரின் பிளாட்டில் பியானோ ஒலித்தது. அழைப்பு மணி அடிக்க நாய் குலைத்தது. ரூபி, கீப் குயட். ஹூ இஸ் இட்? கணேஷ். சட்டென்று கதவு திறந்தது. வாங்க வாங்க, ரொம்ப நாளாச்சு. அந்த அம்மா இப்ப இந்த பிளாட்ல இல்லையே. சந்தர் இறந்தப்புறமே மாத்திட்டாங்களே. குற்றவாளியை பிடிச்சிட்டாங்களாமே, டிவியில பார்த்தேன். ஆமாம், உங்களை சில கேள்விகள் கேட்கணும். எதை பத்தி? சந்தர் இறந்த போது நீங்க தானே பக்கத்துல இருந்தீங்க? ஆமாம், ஆஸ்பத்திரியில, ஐசியூவில. எக்ஸாக்டா அவன் இறந்த கணத்தை உங்களாலே விவரிக்க முடியுமா? அஞ்சாறு டாக்டர்ங்க படுக்கையை சூழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவன் மார்ல கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சாங்க. அப்புறம் படுக்கையை சுற்றி சக்கரத்திரையால மூடிட்டாங்க. நான் காரிடாருக்கு வந்து சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். மேட்ரன் கூப்பிட்டாங்க. அந்த ஆளு போயிட்டாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு பாடிய மார்ச்சுவரியிலிருந்து வாங்கிட்டு போனாங்க. பாடிய கிளைம் பண்ணி நல்லடக்கம் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டியதா இருந்தது. அவங்க கிட்ட கிளியரன்ஸ் வாங்கி டெத் சர்டிபிகேட் வாங்க ஏறக்குறைய 7000 செலவழிஞ்சது. அன்றைக்கு நான் பட்டபாடு. ராஜசேகர், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட பாடியை கொடுத்தது யாரு? அட்டாப்சி அட்டண்டன்ட் ஒருத்தர். ஓலைப்பாயில சுருட்டி ஈரத்திரையிலே கிடந்தது. ஏசி வேலை செய்யலை. இட் வாஸ் எ நைட்மேர். ராஜசேகர், கவனமா சொல்லுங்க. அந்த பிடவரையில என்னன்னு சொல்லி உங்ககிட்ட பாடியை கொடுத்தான்? நான் தான் கேட்டேன். அமரர் ஊதியோட வந்தேன். தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தானே, அந்த பாடியான்னு கேட்டேன். ஆமாம்னே. எடுத்து பெட்டிக்குள்ள மெத்தை மேல வச்சான். ஃபியூனரல் ஆசாமிங்க 4 பேர் இருந்தாங்க. அவங்க தான் எடுத்து வச்சாங்க. ஆளுக்கு 100 ரூபாய் வாங்கிக்கிட்டான். இத்தனை கேள்வி கேட்டீங்க, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. செல்லப்பா யாரு? அதுக்குத்தான் பதில் தேடிக்கிட்டு இருக்கோம். நண்பனா, காதலனா, உடன் படிபுரிந்தவனா? அவனையே கேட்டுடலாமே. கேட்டா பாட்டு சொல்வான். வெண்பா காலமேகம் புலவர். உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். வர்றோம் ராஜசேகர். வெளியே வந்த போது திருவான்மியூர் கடல் காற்று கன்னத்தில் விளையாடியது. கணேஷ் ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான். அதிக சிந்தனையில் இருக்கும் போது மட்டும் சிகரெட் பழக்கம் உண்டு கணேஷுக்கு. இப்ப என்ன பாஸ்? பேக் டு ஸ்கொயர் ஒன். பிரேர்ணாவுக்கும் செல்லப்பாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்துதான் ஆகணும். பிரேர்ணா சாயங்காலம் ஆபீஸுக்கு வர்றதா சொல்லி இருக்கா. அதுக்குள்ள வசந்த், உனக்கு GH மார்ச்சுவரியில ஒரு ஆளை தெரியவில்ல? எல்லோரையும் தெரியும். பள்ளி, ஒப்ளி, கருணாகரன், அத்தனை பேருக்கும் அப்பப்ப அழுதிருக்கேனே. எனக்கு சந்தர் இறந்து போன அந்த தினத்தில் மார்ச்சுவரியில் ரிஜிஸ்டர் எக்ஸ்ட்ராக்ட் வேணும். எப்ப? இப்ப என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ? ரிஷி கர்ப்பமாச்சே உங்களுக்கு. சரி பாஸ், நீங்க ஆபீஸ் போங்க, நான் கொண்டு வரேன். கணேஷ் அலுவலகம் திரும்பிய போது ராஜு 2 மெசேஜ் அவன் மேஜை மேல் எழுதி வைத்துவிட்டு மதிய உணவுக்கு போயிருந்தாள். இன்பா, பிரேர்ணா இருவரும் கணேஷ் வந்தவுடன் போன் பண்ண சொல்லி இருந்தார்கள். முதலில் இன்பாவுக்கு போன் செய்தான். கவிதா எப்படி இருக்குது இன்பா? தூங்கு. எதுக்கு போன் பண்ணீங்க? செல்லப்பாவுக்கு திருநாட்டுவில் கன்விக்ஷன் வாங்க முடியுமா? போட்டிருக்க திருநாட்டுவிலே, ஆனா கன்விக்ஷன் வாங்கறது கஷ்டம். ஏன்? அவன் பைத்தியம்னு நிரூபிச்சுட்டா அவனை ஜெயிலுக்கோ மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கோ அனுப்ப முடியும். 3 கொலை கணேஷ். அதுவே அவனை காப்பாத்தலாம். சுய புத்தி உள்ளவன் 1 கொலைதான் செய்வான். வருத்தம், அவமானம், கோபம் ஏதாவது காரணமாயிருக்கும். குத்தி பிசகினவன் தான் காரணம் இல்லாமல் கொள்ளுவான். பகவதி பிரசாத்னு ஒருத்தன் கேஸ்ல 2 பொம்பளைகளை கொண்டுட்டான். ஏண்டா கொன்னேன்னு கேட்டா ராத்திரி கருப்பா ஒரு ஆடு வந்து கொல்லுன்னு சொன்னான். கழுத்தில் எலும்பு மாலை
போட்டிருந்தான். தலையில சிவப்பா கர்ச்சீப் கட்டி இருந்தது. எதுக்குடான்னு கேட்டா, அதை கட்டிக்கிட்டா நான் மற்ற பேருக்கு தெரியாம காணாம போயிடுவேன்னு சொல்றான். ஜுடிஷியல் கமிஷனர் அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் அனுப்பினார். இன்சானிட்டிக்கு மக்னாட்டன் ரூல்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவு படிக்கிறீங்க என்றால் குரலில் ஆச்சரியத்துடன். படிச்சது இல்லை அனுபவங்க என்பா. இவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்கிறது? நீங்க பேசாம அவனை சுட்டிருக்கணும். விட்டுட்டீங்க, மனசு வரலையே. யூ ஆர் டூ சாஃப்ட். நீங்க முதல்ல கேஸ் போடுங்க, கஸ்டடியில இருந்து தப்பிச்சுக்காம பாத்துக்குங்க. ப்ராசிக்யூட்டிங் இன்ஸ்பெக்டரை வந்து சந்திக்க சொல்லுங்க. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படின்னா மனசுல உடலில ரெண்டுலையும் ஓஞ்சி போயிருக்கேன். நான் ஒரு இடத்துக்கு போறேன், வரீங்களா? வர்றேன். எந்த இடத்துக்குன்னு கேட்கலையே. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதையே வசந்த் கேட்டிருந்தா எங்கன்னு கேட்டிருப்பேன். கணேஷ் போனை ஒரு முறை புன்னகையுடன் பார்த்து விட்டு வைத்தான். பிரேரணாவுக்கு போன் போட்ட போது அவள் டப்பிங் ஸ்டுடியோவில் இருப்பதாக சொன்னார்கள். வசந்த் மாலை 5:30 போன் செய்தான். பாஸ் அந்த மார்ச்சுவரி ரெக்கார்ட் எக்ஸ்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு. ஒரு மகா அதிர்ச்சிகரமான செய்தி. தெரியும்டா என்றான் கணேஷ். அத்தியாயம் 27. கணேஷ் எதிர்பார்த்த செய்தியை தான் வசந்த் கூறினான். அன்னைக்கு ஜோ ராஜசேகர் கிட்ட மார்ச்சுவரியில ஒப்படைச்ச உடல் பிரேரணாவின் கணவர் சந்தருடையது இல்லை. அதான சொல்ல வந்தேன். அமேசிங். பாஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? யூகம்தான். நீ எப்படி கண்டுபிடிச்ச? மார்ச்சுவடி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரே குழப்பம். அதே தினத்துல யாரும் கிளைம் பண்ணாத மற்றொரு சூசைடு கேஸ் பாடியும் இருந்திருக்கு. ஐசியூவில கொண்டு வந்து ஆளு க்ளோஸ் ஆகி மார்ச்சுவரியில ஒட்டிருக்காங்க. ராஜசேகர் அங்கே போய் தற்கொலை பண்ணிக்கிட்ட பாடியை கேட்கவும் இதான்னு கொடுத்துட்டாங்க. பெட்டியில போட்டு குடர்ந்திருக்காங்க. ஏறக்குறைய அதே ஏஜ் குரூப், அதே பில்டு. அன்னைக்கு எனக்கு பாடியை பார்த்தது வேற மாதிரி இருக்குதுன்னு தோடுச்சு. சட்டுன்னு பெட்டியை மூடிட்டாங்க. பிரேரணாவும் சரியா பார்க்கல. ரொம்ப செத்து போயிட்டா இப்படித்தான் அடையாளம் மாறிடும்னு நானும் அசால்ட்டா இருந்துட்டேன். மேல அத பத்தி நினைக்கவே இல்லை. நீங்க கேள்வி கேக்கிறப்பதான் முதல் சந்தேகம் வந்துச்சு. மார்ச்சுவரியில அத எப்படி சரியா வெரிஃபை பண்ணாம கொடுத்தாங்க? எல்லாம் கையூட்டு பாஸ். செத்தவங்களை கூட பிழைக்க வைக்கிற கையூட்டு. ஜோ அவசரத்தில் இருந்திருக்கார். அப்படின்னா சந்தர் பிரேரணாவின் கணவன் எங்கே? எனக்கு சந்தர் இறந்து போனான்னே சந்தேகம் வருது. நீங்க அவனை அழைச்சிட்டு போறப்ப உசிரோடு தானே இருந்தான்? ஆமாம், கொஞ்சம் பேசினான். அவன் ஒருவேளை பிழைச்சிருப்பானோன்னு எனக்கு இப்ப டவுட் வருது. பிழைச்சு? ப்ராபப்ளி ஹி ஹாஸ் வாக்ட் அவுட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல். சொல்ல முடியாது வசந்த், நீ உடனே வா என்றான் கணேஷ். முதல்ல பிரேரணாவை பார்க்கணும். டப்பிங் ஸ்டுடியோவில இருக்காளாம். சுஜாதாவோ என்னவோ பேர் சொல்றாங்க. வசந்தும் கணேசும் அந்த டப்பிங் ஸ்டுடியோவின் பிரவேசத்தில் செருப்புகளை கலட்டிவிட்டு உள்ளே போய் நாற்காலியில் அமர்ந்தார்கள். சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. திரையில் பிம்பம் தெரிய அரையிருட்டில் பிரேரணா, உங்க காலடியில் விழுந்து கெஞ்சு கேட்கிறேன் மனோகர், எப்படியாவது எனக்கு தாலி பாக்கியம் கொடுக்க. ஒரு தாலியை கட்டிட்டு என்ன வேணா செய்யுங்க என்றாள். மை காட், 1937 விண்டேஜ். இன்னும் இதே நான்சென்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கா வசந்த்? பாஸ், நல்ல வேலை நீங்க டிவி பாக்குறது இல்லை. இதை விட அபத்தம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் விரல் ரேகையை பார்த்து நீ வர்ற 18 6:36 செத்துருவேங்கிறான். அப்புறம் 3 குட்டி குழந்தை சிரிச்சுக்கிட்டே கையை தூக்குது. அண்ணா சாலையில் சிங்கம் வருது. கணேஷ் தலையை ஆட்டினான். வேர் ஆர் வி ஹெட்டிங்? பிரேரணா சற்று பயத்தோடு தான் வந்தாள். ஜெயில போட்டாச்சில்ல, இனிமே தப்பிச்சுக்கிட்டு வரமாட்டானே? மாட்டான். அவனால் உங்களுக்கு எதுவும் அபாயம் இல்லை. காஃபி சாப்பிடுறீங்களா? சுவாரா இருக்கும். சிக்கரி ஜாஸ்தியா இருக்கும். உட்காருங்க. அசௌகரிய அக்ரலிக் நாற்காலிகளில் உட்கார்ந்து கொள்ள பிரேரணா உங்களை சில கேள்விகள் கேட்டே ஆகணும். நான் மறுபடி கோர்ட்டுக்கு போக வேண்டி வருமா சாட்சி சொல்ல? அதுக்கு முன்னாடி செல்லப்பாவுக்கு எப்படி அம்மனிங்கிற உங்க செல்ல பேரு தெரிஞ்சது? அவன் சந்தருக்கு ஏதாவது நண்பனா உறவா? எனக்கும் ஆச்சரியமா பயமா இருந்தது. என்னவோ அவன் கிட்ட ஃபெமிலியரா இருந்தது. குரலோ வாசனையோ சந்தரை ஞாபகப்படுத்தியது. மொட்டை மாடியில என்னை கட்டிக்கிட்டு அலறப்போ என்னவோ ஒண்ணு ஃபெமிலியரா இருந்துச்சு. பிரேரணா, ஒரு காரியம் செய்வீங்களா? சொல்லுங்க. என்னை கொலை குற்றத்திலிருந்து காப்பாத்தினீங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. செல்லப்பாவை லாக்கப்ல நாங்க போய் சந்திக்க போறோம், நீங்களும் கூட வரணும்.
எதுக்கு என்றால் குரலில் அதிர்ச்சியுடன். அவனை நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? போறப்ப சொல்றேன். பயமா இருக்கு கணேஷ், நாங்க தான் பக்கத்திலேயே இருக்கமே, இழந்து மாட்டியிருக்கும் இல்லை? நிச்சயம் அவன் பைத்தியம் கணேஷ், கடிச்சாலும் கடிச்சிருவான். கடிக்கலையே, அவ்வளவு கிட்டத்தில் போக வேண்டாம். மேலும் அவன் பைத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி உங்களுக்கு அவனை அணுக தைரியம் வந்தது? ஒன்னும் பண்ண மாட்டான்னு உள்ளுணர்வில் தெரிஞ்சுது. அதே தைரியத்துலதான் நாம் இப்ப அவனை பார்க்க போறோம். அவன் உங்களை ஒன்னும் பண்ண மாட்டான். பிரேர்னா, வாங்க சார். இவர் பேரு சேகர் சம்பத், வாழ்க்கை படகு டிவி சீரியல் டைரக்டர் என்று கதர் ஜிப்பா குருந்தாடி பான்பராக் இளைஞர் ஒருவரை அறிமுகப்படுத்தினாள். இது கணேஷ், இது வசந்த். ஒரு மணி நேரம் இவங்க கூட போயிட்டு வர்றேன் சேகர், பிரேக் விட்டுருங்க. வசந்த் டைரக்டருடைய கையை குலுக்கி விட்டு, ஆமாம், உங்க மெகா சீரியல்ல மாசம் ஒரு முறையாவது கதை நகர்ந்தோ என்றான். அவர் சிரித்து, தேவையில்லைங்க என்றார். பின்ன எப்படி தாக்கு பிடிக்கிறீங்க? டிஆர்பி ரேட்டிங்னு ஒரு மந்திர வார்த்தை இருக்குது, அதுக்கும் தரத்துக்கும் சம்பந்தமில்லை. டெய்லி சோப்புங்கிறது பான்பராக் மாதிரி ஒரு பழக்கம், போடுறீங்களா என்று மஞ்சள் பாக்கெட்டை நீட்ட கணேஷ் வேணாம் என்றான். வசந்த் ஒரு கல் எடுத்து கொண்டான். அதாவது சில பேருக்கு அதை பார்க்காட்டா தூக்கம் வராது, ஏன் பாத்ரூம் கூட வராது. சில பேருக்கு எப்பவாவது பார்த்தாலும் கதை புரியணும். கதையே இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. பாருங்க, மக்கள் டேஸ்டுக்கு எடுக்கிறோம். நீங்க நடிக்கிறீங்களா? இல்லைங்க, எனக்கு கேமராவை கண்டா அலர்ஜி, காதோரத்தில் சிவந்து நாசி துடிக்கும். செல்லப்பாவை போலீஸ் கஸ்டடியிலே எங்கே வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து இன்ஸ்பெக்டர் இன்பாவை அழைத்து கொண்டு போகலாம் என்றான் கணேஷ். அவங்க எதுக்கு பாஸ் என்றான் வசந்த். இல்லைடா, காவல் நிலையத்துல பிரச்சனை வராம டேய் கேலி பண்றியா? அந்த குழந்தை எப்படி இருக்கு என்றாள் பிரேரணா. டிராமடைஸ் ஆயிருச்சுன்றாங்க, 10-15 நாள் ஆகுமாம் நார்மலாக. குழந்தையை எடுத்து வளர்க்கறாங்கிறதே ரொம்ப பெரிய தியாகம். தங்கை கூட இல்லையாமே. யார் சொன்னாங்க? தங்கச்சி தாங்க அது. ஏதோ ஆர்ஃபனேஜ்ல எடுத்து வளர்க்கறாங்களாம். இல்லைங்க, சொந்த தங்கை தாங்க. அதை வளர்க்கறதுல உள்ள தியாக ஜோதியே போதுங்க என்றான் கணேஷ். இன்பா காவல் நிலையத்தில் காத்திருந்தார். உங்களுக்கு ஒரு ஷாக் இன்பா. என்ன வோல்டேஜ்? 200 kV. வராந்தா போல இருந்த இடத்தை அடுத்து லாக்அப் இருந்தது. அதில் செல்லப்பா தரையில் குத்தி உட்கார்ந்திருந்தான். முழங்காலை கட்டிய கைகளுக்கு இடையில் முகம் புதைந்திருந்தான். செல்லப்பா பதில் இல்லை. கணேஷ், சந்தர் பிரேரணா வந்திருக்கா பாரு உன்னை பார்க்க. செல்லப்பா நிமிர்ந்தான். சந்தரா என்றாள் பிரேரணா அதிர்ந்து. பிரேரணா என்று அவன் அருகில் வந்தான். என்னை தெரிஞ்சிருச்சா பிரேரணா? என்னை தெரிஞ்சு போச்சா? எனக்கு தெரிஞ்சு போச்சு என்றான் கணேஷ். அவனை அறையின் கம்பிகளுக்குள் கைவிட்டு அடர்ந்த தலைமுடியை சேர்த்து பின்பக்கம் தள்ளி அவன் அணிந்திருந்த விக்கை பீத்து போட்டான். அகன்ற நரம்பு ஓடும் நெற்றியும் தெரிய, இப்ப பாரு பிரேரணா, கண்மை இல்லாம ட்ரிம் பண்ணாத புருவத்தோட பாரு, இது யாரு சொல்லு? பிரேரணா வாயடைத்து நின்றாள். சன்னமான குரலில், சந்தர் நீயா? நான் தான் பிரேரணா. நான் சாகலை, சாகடிச்சேன். என்ன கணேஷ், ஏதும் விலகலையே? இன்பா உடனே ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் வாங்கி நாளைக்கு காலையில ஒரு எக்ஸ்கியூமேஷனுக்கு ஏற்பாடு செய்திருங்க. எங்க? எதுக்குங்க? புதைச்சது இந்த அம்மாவுடைய கணவன் இல்லை. தற்கொலை முயற்சியில அவன் சாகலை. தப்பிச்சுக்கிட்டு பழிவாங்க வேறு ரூபத்துல வந்திருக்கான். இவன்தான் செல்போன்லயும் பேஜர்லயும் செய்தி அனுப்பிச்சவன். இவன்னு நம்பி வேற ஒரு பாடியை புதைச்சிருக்காங்க. ஜோ ராஜசேகர்ங்கிறவர் செமட்ரியில புதைச்ச இடத்தை அடையாளம் காட்டுவார். என்னங்க இதற்குள்? அம்மினி அம்மினி என்று அவன் அழுது கொண்டிருந்தான். சொல்லு அம்மினி. அன்னைக்கு ராத்திரி நான் ஏர்போர்ட்ல இருந்து திருப்பி வந்தப்ப என்ன ஆச்சு? சந்தர், நான் உனக்கு துரோகம் செய்யலை. சந்தர், அதை நீ நம்பித்தான் ஆகணும். ராஜு பாபு யாரும் இல்லை சந்தர். கணேஷ் இவளுக்காக என்னவெல்லாம் செய்தேன், என்னவெல்லாம் கஷ்டப்பட்டேன். பாபுவை நீதானே கொன்னே? எல்லா கொலையும் நான் தான் கணேஷ். பாலாப்புறவ மேல ஏற்பட்ட வெறித்தனம், அன்பு சந்தேகத்தால இவளை யாரும் விகல்பமா ஒரு மாதிரி பார்த்தா கூட எனக்கு தாங்காது. கொஞ்ச நேரம் அழுதான். கணவனை ஏமாத்துற எல்லா மனைவிகளையும் கொல்லணும். அதை தடுக்கிற உன்னை, வசந்தை, இந்த இன்ஸ்பெக்டரை, எல்லோரையும் கொல்லணும்னு தீர்மானிச்சுட்டேன். கணேஷ் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை.
பண்டிக்க. ஆனா அழகான பெண்ணை பண்டிக்காதே. பாரியா ரூபதி சத்ரு என்பா இவன் கிட்ட ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கு. அதிகாலை ஏறத்தாழ 9.5 மணி நேரம் தோண்டிய பின் சவப்பெட்டி வெளியே எடுக்கப்பட்டது. விளிம்பில் கரையான் சாப்பிட துவங்கி இருந்தது. மூடி சற்றே பிளந்து மண் நிரம்பி இருந்தது. பெட்டியை திறந்ததும் சவத்தின் மேல் போட்டிருந்த வெள்ளை சட்டையும் கரிய நிற கால்ச்சராயும் காலில் அணிந்திருந்த சாக்ஸ் போன்றவை அதிகம் சேதமில்லாமல் இருக்க சவத்தின் இடதுகை உருவமிழந்திருந்தது. உடல் பாதி அழுகிய நிலையில் இருந்தது. தலைமயிர் நெற்றியில் துவட்ட கண்களுக்கு பதில் பள்ளங்களும் மண்டையோட்டின் முதல் அடையாளங்களும் தெரிந்தன. தசைகள் கருஞ்சிவப்பில் இருந்தன. பற்கள் பத்திரமாக இருந்தன. புரட்டி பார்த்திருங்க வியாஸ் என்றாள் என்பா. வசந்த் முகத்தை கைக்குட்டையால் மூடிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியே நடந்தான். எனக்கு இனிமே தாங்காது பாஸ், எதுக்கு இந்த எஸ்கியூமேஷன்? ஒரு விதமா ஊர்ஜிதப்படுத்துறதுக்குத்தான். நல்ல வேலை வயிறு விழாவெல்லாம் அதிகம் சேதமில்லாம இருக்கு. அந்த தற்கொலை செய்து கொண்டவன் அட்டாப்சி ரிப்போர்ட்ல விழாவில வெட்டுக்காயம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அதை வச்சுட்டு பாடி சந்தருடையது இல்லைன்னு நிரூபிக்க போறாங்க என்றாள் இன்பா. அப்ப சந்தர்தான் செல்லப்பா. சில தினங்கள் கழித்து அவர்கள் மூவரும் ஒரு கடற்கரை ரெஸ்டாரண்டில் அலுமினிய நாற்காலிகளில் வண்ணக்குடைக்கு கீழே வீற்றிருந்தார்கள். இன்பாவின் தங்கை சுத்தமாக உடையணிந்து தலைவாரி பின்னப்பட்டு மணலில் ஒரு நாய்க்குட்டியுடன் விளையாடி கொண்டிருந்தாள். விழிப்பலங்காரங்கள் கொண்ட 3 ஜூஸ் கோப்பைகள் வைக்கப்பட அதை இன்பா லேசாக மாதிரி பார்த்து நல்லா இருக்கு என்றாள். கொஞ்சம் ரம் சேர்க்க சொன்னேன். அவள் சட்டென்று சுவைப்பதை நிறுத்தி விளையாடாதீங்க வசந்த் என்றாள். வெண்மணலும் அலைகளும் துல்லிய வானமும் கடற்பறவைகளும் நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்க சுந்தர்தான் செல்லப்பா என்றான் வசந்த். கணேஷ், என் வாழ்நாளில் இந்த மாதிரியான கேஸை இதுவரை நான் பார்த்ததில்லை என்றான். எப்ப இவனுக்கு இப்படி ஐடியா தோணிச்சு? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான் இல்லை? கொடுத்தாச்சு. ஐசியூவிலே பிழைச்சிருக்கான். சாயங்காலம் எந்திரிச்சானாம். வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான். திகச்சு போயிட்டான். இங்க வந்தா சவப்பெட்டியை எடுத்துக்கிட்டு போறதா பார்த்து நான் செத்து போயிட்டதா எல்லோரும் நம்புறாங்கன்னு கண்டுகிட்டான். அப்புறம்தான் எல்லா வேலையும் செய்திருக்கான். தோட்டத்தை மாத்திக்கிட்டான். அவளை டெரிஃபை பண்ற மாதிரி பேஜர்ல செல்போன்ல செய்திகள். மெஸ்காலின் மாதிரி ஒரு லேகியம் ராயபுரத்தில் 1/2 கிலோ வாங்கி வச்சிருக்கான். அதைத்தான் நம்ம எல்லோருக்கும் சாக்லேட்ல கொடுத்திருக்கான். புத்தி பேதலிச்சிருச்சு. இல்லை வசந்த், இவன் அத்தனையும் திட்டமிட்டு பண்ணியிருக்கான். காரிய பைத்தியம்னு என்னறேன். கணேஷ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவனை தண்டனையிலிருந்து தப்பிக்க வைக்கிறது சுலபம். இன்சானிட்டி ப்ளீ. அவனுக்கு தண்டனை கொடுக்க என்ன பண்ணணும் கணேஷ்? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லட்டுமா? சொல்லுங்க. லாக்அப் டெத். ரொம்ப சுலபம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்பா யோசித்தாள். வேண்டாம் கணேஷ், அப்படி வேண்டாம். நீதித்துறையே அவனுக்கு தண்டனையை தீர்மானிக்கட்டும். வசந்த், நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு லாயக்கில்லை என்றான். இன்பா பேசாம, எங்க பாசை கல்யாணம் பண்ணிருங்களேன். ஓ, சம்மதம் என்றாள் கணேஷை பார்த்து கொண்டு. கணேஷ், எனக்கு சம்மதம் தான். ஆனா செல்லப்பா அன்னைக்கு சொன்ன உபதேசம் தான் உறுத்துது. என்ன? கல்யாணம் பண்ணிக்க, ஆனா அழகான பெண்ணை கல்யாணம் கட்டாதேன் நான். பாரியா ரூபவதி சத்ரு. இன்பா கண்ணம் சிவத்தாள். உற்றும். இந்த சேனலில் தமிழில் சிறந்த எழுத்தாளர்களின் சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டு இருக்கிறது. இதை படிக்கும் பழக்கமுள்ள உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களது விமர்சனங்களை மறக்காமல் பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள். பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதனால் நாங்கள் இடும் புதிய படைப்புகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றும் என்றும் நன்றி.